இப்போது பரபரப்பும் பதற்றமும் பெருக காரணம் வீட்டு சூழ்நிலையே என்று அணி தொடங்குகிறது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய அணியை தொடங்கி வெற்றி தேட வருகிறார்கள். உங்கள் சார்பில் அவர்கள் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சக பேச்சாளர் பெருமக்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். நம்முடைய பரபரப்புக்கும் படபடப்புக்கும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் மிகப்பெரிய காரணம், மனசாட்சியை தொட்டு எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சின்ன இடியட் பாக்ஸுக்கு நம்முடைய நேரத்தை எல்லாம் நாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருப்பது காரணம். வீதி ஒண்ணும் காரணம் இல்ல, நம்முடைய நேரம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லாமல் நழுவி போய் விட்டதற்கு வீட்டிலே நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லன்னு பொருள். அப்படி டிவியை தான் பாக்குறோமே, ஏதாவது உபயோகமா கத்துக்கிறோமா? ஒரு அம்மா சொல்றாங்க, வெண்டைக்காவை உடைச்சு பார்த்துதான் வாங்கணும், தேங்காய தட்டி பார்த்துதான் வாங்கணும். நமக்கு தெரியவே தெரியாது பாருங்க, இவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்ல, வெண்டைக்காய தரையில போட்டு உடப்பீங்களா இல்ல தலையில கல்ல போட்டு உடப்பீங்களா? அப்படி யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அபூர்வமான செய்திகள் தொலைக்காட்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? தொலைக்காட்சி வந்ததனால் நம்முடைய வீடுகளிலே இருந்த சுமூகமான சூழ்நிலை என்பதை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தோம்பல் என்பது நம்முடைய வீடுகளின் பண்பு இல்லையா? நாம் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுவதனால படபடப்பும் டென்ஷனும் குறைஞ்சு போய் சுமூகமான வாழ்க்கை உறவுகள், மனித சங்கிலிகள் இன்னமும் ரொம்ப பலமாக இருந்த காலங்களிலே இவ்வளவு படபடப்பு இல்லையே. இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கனாக்க வெட்டி ஒலியும் போது எவனும் வந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆமாங்க, முடிய போற நேரம் அப்படி வந்தா நாங்க என்ன செய்யறது? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, ரொம்ப நாளா வா வான்னு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். நான் போன உடனே வாமா பாரதி, வந்துட்டா நாசமா போறவன்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு எனக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுது, வாமா பாரதினது எனக்கு, வந்துட்டா நாசமா போறவன் டிவியில மாமியாரா வந்த வடிவக்கரசிய பார்த்து. வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் இழந்து விட்டோம் இல்லையா? இப்போ சில பேரு ராத்திரியெல்லாம் தூங்குறாங்க, இல்ல ராத்திரியெல்லாம் தூங்குறாங்க, காலையில எழுந்து பஸ்ஸ பிடிச்ச உடனே சில பேர் தூங்குவாங்க, பாத்திருக்கீங்களா? பஸ்ல ஏறின உடனே தூங்குவாங்க. சில பேரு ஒரு 5 ரூபாய் நோட்ட மோதிரத்துல வச்சு இப்படி வச்சுட்டே தூங்குவோம். கண்டக்டர் அந்த 5 ரூபாவை எடுத்து டிக்கெட் அங்க நுழைச்சிட்டு போகணும். இப்ப ராத்திரி முழுக்க தூங்கிதானுக்கு காலையில எழுந்த உடனே ஏன் தூக்கம் வருது? ராத்திரில மிட் நைட் மசாலா பார்த்தா காலையில தூக்கம் வரும். நம்முடைய சொந்த வாழ்க்கையினுடைய நேரத்தை, இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும். ஒரு நல்ல வீடு என்றால் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டும். இந்த அமைப்புகளை, இந்த கட்டுமானங்களை தொலைக்காட்சி என்கின்ற நம்முடைய நேரத்தை விழுங்குகின்ற ஒரு கருவிக்கு நாம் தாரை வார்த்து கொடுத்த காரணத்தாலே படபடப்பும் பரபரப்பும் அதிகமா இருக்கும். முதல் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது காரணம், நம்முடைய இல்லங்களிலே படபடப்பு, பரபரப்பு, டென்ஷன் இதெல்லாம் பெரிய அளவிலே வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன? பிள்ளைகள் மீது நாம் மிக அதிக அளவிலே எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டே போகின்றோம். இது ரெண்டாவது காரணம். இதுக்கு வீதி எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது, வீடுகளிலே இருக்கின்ற காரணம். பக்கத்து வீட்டுல இங்க ஒரு நாள் பயங்கரமா சத்தம் கேட்டது. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ என்னோட ஆசையில மண்ணவாரி போட்டுட்டியேடா, நீ ஐஐடியில படிச்சு முடிச்சு அமெரிக்காவுக்கு போய் டாலர் டாலரா சம்பாதிச்சு கொட்ட போறேன்னு நினைச்சேன், இப்படி மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கூட நினைச்சேன் ஐஐடி என்ட்ரன்ஸ்ல பையன் மார்க் குறைச்சல வாங்கிட்டான், கடைசியில பார்த்தா எல்கேஜில கிளாஸ் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வாங்கிட்டான். அடி போட்டு அந்த பையனை பிச்சு உதச்சு துவச்சு அம்மியில அரைக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை மதிப்பீடுகளை எப்படி முடிவு செய்கிறோம் நம்முடைய வீடுகளுக்குள்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குங்க, என்னுடைய பாட்டு எங்க வீட்டுல எங்க கூடதான் இருந்தாங்க. வீட்டு வாசலில் யாராவது பிச்சை கேட்டு வந்தால் அவர்களுக்கு காசு போடணும்னா நாங்க சின்ன பிள்ளைங்க எங்க கையில எங்க பாட்டி கொடுத்து அனுப்புவாங்க, காசோ பணமா எங்க கையில கொடுத்து அனுப்புவாங்க. அரிசி போடணும்னா அவங்க தான் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. நாங்க எங்க பாட்டி, நீ அரிசியை மட்டும் நீ போடுற, அதையும் எங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? பாட்டி சொல்லுவாங்க, உன் கை சின்னதுரா கண்ணா, நீ கொடுத்த அரிசி கம்மியாடு, என்னோட கைப்பார் இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த கையில நான் அரிசியை கொண்டு போய் கொடுக்கணும்.
இதை போல இன்றைய பிள்ளைகளுக்கு இன்றைய பெற்றோர்கள் சொல்லி தருகிற வழக்கம் உண்டா? ஏ காரிஜியே குடுத்து விடவா, நல்லா இருக்கா? மற்றவர்களுக்கு உதவி அவர்கள் மகிழ்வதை பார்த்து நீ மகிழ்வதால் நிம்மதி உன் நெஞ்சில் நிறைக்கும் என்று எப்படி நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கோம்? சொல்லி தருதில்ல பிள்ளை, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். அப்பா சொல்றாரு, திருடக்கூடாதுரா டைரக்டர், திருடவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. இவன் கேக்குறான், அப்பா பேப்பர் பேனாலாம் வேணும், எனக்கு பைசா கொடுத்து வாங்கி கொடுங்க. எவனாவது காசு கொடுத்து வாங்குவானடா அறிவு கேட்டவன், ஆபீஸ்ல இருந்து வரச்சே கொண்டு வர. அப்ப திருடாதே என்று சொன்ன இந்த முகம் நிஜ முகமா? ஆபீஸ்ல இருந்து நானே கொண்டு வரேன்னு சொன்ன அந்த முகம் நிஜ முகமா? பிள்ளை கட்சிசாரா இல்ல? அம்மா சொல்றா, பா புஸ்தகத்தை படிச்சுட்டு சொல்ற, எல்லாரிடமும் அன்பு செலுத்துன்னு அம்மா சொல்றா. அந்த அம்மாவோட மாமியார், அதாவது இவருடைய இந்த பையனுடைய பாட்டிட்டே இருந்து போன் வருது, பத்து நாள் தங்கலான்னு இருக்கேன், நாங்கள்லாம் ஊருக்கு போறோம் சொல்லிடு நீயே போன்ல. அன்பு தேய் என்று சொன்ன அந்த முகம் நிஜ முகமா இல்ல இந்த முகம் நிஜ முகமா பிள்ளைக்கு தெரியல. நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு பரபரப்பு இருப்பதற்கு வாழ்க்கை நெருக்கடிகள் மாத்திரம் காரணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்த முதியவர்களை மூதாதையர்களை வீட்டில இருந்து தரத்துட்டோமே, அது இல்ல காரணம். ஒரு கவிஞன் அதனால்தான் எழுதினான், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். இது அல்லவா காரணம்? வீட்டிலே இருந்து டென்ஷனான தருணங்களை குறைத்த முதுமை என்பதை வீட்டில இருந்து கிளப்பிட்டோம் இல்லையா? இது வீடுகளிலே இருக்கின்ற கணவர்கள் மனைவிகளினுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு வீடுக்கு சம்பந்தமே கிடையாது. வீட்டுல இடம் இல்லைன்னு அவங்க வந்து காரணம் சொல்லுவாங்க, இல்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடலுக்குள்ளே மலையை காணலாம். இடம் இல்லாதது வீட்டுல இல்ல, நம்ம மனசுக்குள்ள. வீட்டிலே இருக்கின்ற உறவு பாலங்களை தகர்த்து விட்டோம், அதனால டென்ஷன் ஜாஸ்தியா போச்சு வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு நடுவில் தகராறு வந்தா முதுமை வீட்டுல இருந்தா ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்தும், அது அந்த காலம். இன்னைக்கு இவங்களாலேயே டென்ஷன் வருதுன்னு கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே விட்டு விடுவதாலே விவாகரத்துகள் பெருகி போய்விட்டன. இன்றைக்கு வழிகாட்டுகின்ற முதுமைக்கு நம்முடைய வீடுகளில் இடம் இல்லாத காரணத்தாலே பரபரப்பு வாழ்க்கை சூழ்நிலையில் கூடி போனது. வீட்டுல பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெம்பு இருந்தா வேலைக்கு போற பெண் எவ்வளவோ நிம்மதியோட வேலைக்கு போக முடியும். இவர் சொன்ன மாதிரி அவளே பூட்டிட்டு போனோம்னா அப்பதான் டென்ஷன் வரும். இதற்கு வீடு எந்த விதத்திலே காரணமா இருக்கிறது? மூணாவதா ஒரே ஒரு செய்தி சொல்றேன், முக்கியமான செய்தி. காலம் மாறி போயிருக்கிறது. புரட்டி போட்ட காலம் சில மாற்றங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்னன்னா பெண்களும் வேலைக்கு போவது. கிட்டத்தட்ட நகரங்கள்ல இது ஒரு இது நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் வந்து விட்டது. முன்னாடி எல்லாம் பெண் வீட்டுக்கு போன 10 to 5 ஜாப் கிடையாது. கால் சென்டர் வேலைக்கு போன நைட் ஷிப்டா இருந்தாலும் பெண்கள் செய்துதான் தீர வேண்டும். ஆணுக்கு சலுகை கொடுத்து பெண்ணை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புகின்ற கலாச்சாரங்கள் இன்றைக்கு கிடையாது. இப்படி வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இந்த மாறிய வாழ்க்கை முறையை வீதி அதாவது சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விட்டது. முன்னாடி எல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மேலதிகாரியா வந்தா ஒரு பொம்பளை கிட்ட போய் போய் கை கட்டி சேவை செய்தான் ரெசிக்னேஷன் கொடுத்த கதைகள் உண்டு. இன்னைக்கு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. மேலதிகாரியாக பெண் இருந்தால் உழைப்பதில் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை என்று சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த மாறுதலை. ஆனால் வீடு இந்த மாறுதலை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் காரணம் வீட்டுல டென்ஷன் வரத்துக்கு. அவ அங்க பெரிய மேலதிகாரியா இருந்தால் வீட்டிலே இருக்கிற இல்ல கடமைகளை கணவனும் சரி பாதியாக பகிர்ந்து கொண்டால் டென்ஷன் பாதி குறையும். ஆனால் நம்முடைய ஆண்கள் அதற்கு பயிற்றுவிக்கப்படாதவர்கள். நம்ம நடுவர் மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் வித்தியாசமானவர்கள். எனவே மாறி வருகின்ற காலத்தினுடைய நிர்பந்தங்களை சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, வீடு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, ஏன் டென்ஷன் வருது வீட்டுல? இவ வேலைக்கு கிளம்புறா, சரியான நேரத்துல ஒழுங்காதான் இவ கிளம்பியிருக்கா. இறுதியான ஒரே ஒரு கருத்து, சரியான நேரத்துலதான் இவ கிளம்பியிருக்கா. கிளம்புற நேரத்துல பாக்குறா அந்த ஆள் சாப்பிட்டுட்டு போன பிளேட்டை அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு போயிருக்காரு. அதை அப்படியே விட்டு விட்டு போய் சாயங்காலம் அவ வர மட்டும் அங்க அந்த அது காய்ந்து கொண்டிருப்பதற்கு அவ மனசு இடம் கொடுக்காது. திரும்ப புடவையை தூக்கி செருகிட்டு வந்து அதை சுத்தப்படுத்திட்டு போவா, 3 நிமிஷம் லேட் ஆகும், பஸ் போயிடும், டென்ஷன் ஆரம்பிக்கும். வீட்டு கடமைகளை கணவர்கள் பகிர்ந்து கொள்ளாததனால் வருகின்ற பிரச்சனை. எனவே மாறி வருகின்ற காலத்தின் சூழ்நிலையை சமுதாயம் ஏற்றுக்கொண்டது, வீடு இன்னமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தாலே வீட்டிலே பரபரப்பு படபடப்பு. எனவே அடிப்படையிலே
நேர கட்டுப்பாடு டைம் மேனேஜ்மெண்ட் என்பதை நாம் பயிலவில்லை. இது முதல் காரணம். கடவுள் காத்தால 86,400 ரூபாய் உங்க கையில கொடுத்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க இதை செலவழிக்கணும்னா நிச்சயமா செலவழிச்சிருவோம் இல்லையா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள செலவழிக்கலன்னா எக்ஸ்பயர் ஆயிடும்னாக்க ரொம்ப கஷ்டத்தோட அதை நம்ம அதை அனுபவிச்சு செலவழிப்போம். அதே போல கடவுள் காலையில் 86,400 வினாடிகளை நமக்கு கொடுக்கிறார், நாம் அதை சரியாக செலவழிப்பதில்லை. நேர கட்டுப்பாடு நம் கையிலே இல்லை என்பது முதல் காரணம். வீட்டுக்குள்ளே இருந்த நம்முடைய முதுமை வெளியேற்றப்பட்டு விட்டது இரண்டாவது காரணம். மாறி வருகின்ற கால சூழலை சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அளவு வீடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மூன்றாவது காரணம். இந்த மூன்றின் காரணங்களுக்கும் அடிப்படையிலே இருப்பது வீடுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். பாரதி பாஸ்கர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அவர் வீட்டுல என்ன நடக்குது. வீட்டுக்காரரை இங்க வந்தா திட்டணும், வேலையை பகிர்ந்து கொள்ளலை. ஆண்களும் வேலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், வீட்டு வேலையை. அது ஒரு முக்கியமான காரணம். அதனுடைய பகிர்ந்து கொள்ளாததுனால இந்த பெண்களுக்கு என்ன நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லி எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. அந்த பழைய நம்முடைய மரபு கட்டுமானங்கள் எல்லாம் தகர்ந்து போனது, தளர்ந்து போனது. அதனுடைய விளைவுகளும் இங்க இருக்குது அப்படின்னு வரிசையா சொல்லி வீடுதான், வீட்டு சூழல் தான் அப்படின்றதுக்கு ஒரு பின்னணி போட்டு ஆனந்த விகடனில் இருந்து தொடங்கிட்டாங்க. சரியா தான் இருக்கு, இப்படியும் இருக்குது. நம்ம வீடுகளை பார்க்கும்போது அதிகாலை பொழுதுலே இப்படி இருக்கு அதை சொல்றாங்க. இல்லே, வீடு என்ன செய்யும், எல்லாம் வீதி தான், அங்கதான் இந்த தகராறுகள் எல்லாம் நமக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டர் பர்வீன் சுல்தானா வாங்க. தமிழில் பேசும் பேச்சாளர்களுக்கெல்லாம் முகவரியாக இருக்கும் நடுவர் பிறந்தகை அவர்களே, பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினரே வணக்கம். பரபரப்பும் பதற்றமும் பெருகுவதற்கு அதிக காரணம் எது என்பது கேள்வி. சாதாரணமா பாரதி பாஸ்கர் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளவு பொய் பொய்யா பேசினாலும் நல்லா பேசுவாங்க. அந்த அழகு பேச்சில் நான் மயங்கியது உண்மை. ஆனால் மயக்கம் தெளிந்து சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே இங்கு வந்திருக்கிறேன். வீடு பதற்றத்தை தருகிறது என்று பல காரணங்களை வரிசையாக அவர் அடுக்கினார். குறையில்லாத வீடுகள் இல்லை, குற்றங்குறைகள் வாசலுக்கு வாசல் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பெற்றோருடைய நோக்கமும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தன்னுடைய வீட்டை சரியாக நிர்வகிக்க வேண்டுமே என்கின்ற அக்கறையோடே கழிகிறது. வீடு பதட்டப்படுகிறது, வீடு பரபரப்பாக இருக்கிறது. எப்போதாவது தவறுகள் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எப்போதாவது வீடுகள் பதற்றமடைகின்றன உண்மை. ஆனால் வீதி எப்போதும் பதட்டமாகவே இருக்கிறது, பரபரப்பாகவே இருக்கிறது. வீட்டிலே பதற்றம் வர வேண்டும் என்றால் காரணம் உண்டு. நம்ம அம்மா படபடப்பா இருக்கிறாங்க, பதற்றமா இருக்கிறாங்கன்னா நம்ம போய் கேட்போம், அம்மா என்ன பதட்டமா இருக்கிற, பரபரப்பா இருக்கிற, என்ன விஷயம்னு கேட்போம். ஆனா தெரு பரபரப்பாக இருந்தால் கேள்விகள் தான் வருமே தவிர்த்து பதில் வராது. பதில் வரவில்லை என்றாலும் கேள்வி கேட்கின்றவர்களுக்கு அக்கறை இருக்காது. இது வீதி சூழல். வீட்டுல வேலை செய்யறதுனால ஒரு 3 நிமிஷம் லேட்டா போயிடுதான், அதனால பஸ் மிஸ் பண்றாங்களா? இல்லம்மா, ஆபீஸ்ல கூட நம்ம வேலை பாக்குறோம், பரபரப்பா அடையறோம். ஐயா, பரபரப்பு எங்க அடையிறோம் நான் சொல்றேன். ஒரு 3 நிமிஷம் லேட்டா போகல, நான் காலையில சரியாத்தான் போனேன், ஆனாலும் பஸ் பிடிக்க முடியல. ஏன் பஸ் ஸ்டாப்ல பஸ் நின்னா தானே அதுல ஏறதுக்கு, அவன் பாட்டுக்கு 2 பர்லாம் தாண்டில நிறுத்துறான், ஓடி போய் ஏறதுக்குள்ள விசில் கொடுத்துறான்ல.
இருக்கிறதே, சரிப்பா பஸ் கிடைச்சிருச்சு உள்ள ஏறிட்டேன். உள்ள ஏறின மாதிரி இறங்க முடியுதா என்னால? அது எப்படி முடியும்? என்னங்க நம்ம பிறந்த மாதிரியா அங்க போய் சேர்றோம்? இந்த இந்த விபத்துகள், இந்த பதட்டம் என்னை யாரும் தொடாமல் இருக்க வேண்டுமே என்கின்ற பதட்டம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வருகிறது. பஸ்ல ஏற பெண்ணுக்கு இல்லையா சொல்லுங்க. ஒரு பொண்ணு கிட்ட நான் கேட்டேங்க, என்னுடைய வகுப்புல ஒரு கவிதை எழுதுமானு. சொன்னா பாருங்க, பல்லவனின் இடிபாடு. பல்லவன் நம்ம பஸ் பேரு, முதல்ல இருந்தது இப்ப எடுத்துட்டான். பல்லவனின் இடிபாடு, பக்கத்தில் தடிமாடு. பெண் பாடு, பெரும் பாடு, பண்பாடு, படும் பாடு என்று எழுதினார். இன்றைய வீதி சூழல் அப்படி இருக்கிறதா இல்லையா? வீட்டில் அத்தகைய பதட்டம் பரபரப்பு ஒரு பெண்ணை தொற்றுமா? வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் பாதுகாப்பு இருக்குதுப்பா வீட்டுல. வீதியில பாதுகாப்பு இல்லையே. பாதுகாப்பு இல்லை, நான் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்ற பொழுது எனக்கு பதட்டமும் பரபரப்பும் தொற்றிக் கொள்கிறது. இந்த பதட்டத்துக்கு அளவே இல்லைங்க. வண்டி ஓட்டிட்டு போறோம், சிக்னல் போடுறோம். சென்னையில எல்லாருக்கும் பழக்கப்பட்ட சிக்னல். இப்ப வந்து போதாத காலத்துக்கு டைம் வேற போட்டு 86 செகண்ட் போடுறாங்க நிக்கணும். கிரீன் சிக்னலுக்கு 16 செகண்ட். அந்த வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள முன்னால ஒரு 10 வண்டி நிக்குது. 11வது ஆள் நாமன்னா சரியா 16 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முன்னால போய் கரெக்டா நிப்போம். 86 செகண்ட் மறுபடியும் விழும். அப்பொழுது நெஞ்சிற்குள் ஒரு பதபதப்பும் பதற்றமும் வருமே. ஐயோ, அட்டெண்டன்ஸ் எடுத்துருவாங்களே. ஒரு மாசத்துக்கு 2 லீவு, ஒரே ஒரு பர்மிஷன். 2 லீவ போயிருச்சு, லேட்லயே பர்மிஷன் போயிருச்சு. இப்ப லேட்டா போனா ஹாஃப் டே சிஎல். இந்த பிரச்சனை வீட்டுல இல்லீங்க? இல்ல இல்ல, இந்த பிரச்சனை வீட்டுல இல்ல. கொஞ்சம் லேட்டா சின்ன மெட்டி ஒலி பாத்துக்குதான் சப்பாத்தி போடுவேன், சோறு போடுவேன்னு ஒன்னும் சொல்ல போறது இல்ல வீட்டுல. ஏதாவது சொல்ல முடியுமாமா? என்னமா இது? முடியாது. பதட்டம் அடைஞ்சா ரொட்டி கிடையாது, சோறு கிடையாது. அவங்கள பதட்டம் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா சோறு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் வீட்டில் உண்டு. ஆனால் வீதியில் பதட்டம், வேலை போயிரும் என்கின்ற பரபரப்பு எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு இன்மை இருக்கிறதா இல்லையா? இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அலுவலகத்துல கொஞ்சம் தவறு செய்து விட்டாலும் முதல்ல மெமோ வரும், அதுக்கப்புறமா சஸ்பெண்ட் பண்ற ஆர்டர் வரும், அப்புறமா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்டர் வரும், இந்த பயம் இருக்கு நமக்கு. ஆனா வீட்டுல மனைவியோ கணவனோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சும்மா ஒரு பேச்சுவார்த்தையோட முடியும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் தப்பு. எப்படி சொல்றீங்க? கஞ்சி கிடைக்காதுங்க. அது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அப்படி ஏறிட்டு போகும். அதைத்தானுங்க சொல்றோம். கிடைச்ச பேச்சுவார்த்தை நின்னு போகும், அப்புறம் மறுபடியும் அதை தொடங்கி போயிடும். இவ்வளவுதான், இந்த பயம் இல்லை. வெளியில போய் பாருங்க, இது வந்து முறை சார்ந்த அலுவலகங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று இல்லை. லேட்டா போனா வேலை கிடைக்காது, வேலை போயிடும், டிஸ்மிஸ் ஆர்டர் கையில வரும், லாஸ் ஆஃப் பே வரும். பதட்டம் நமக்கு முறை சார்ந்த அலுவலகங்கள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். முறை சாராத கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கும் இது பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்குங்க. வயல்ல ஒருத்தி களை எடுத்துட்டு இருக்கா பாருங்க. அவ குழந்தை பச்சை உடம்புக்காரி, 3 மாசம் ஆகுது குழந்தை பெற்று. வயல்ல வேலை செய்யறதுக்கு வரணும், வேலை நடந்துட்டு இருக்கு, தொட்டுல குழந்தை அழுகுது. வந்து பால் கொடுக்க முடியுங்கிறீங்க? ஏன்னா வரப்புல பண்ணையார் உட்கார்ந்திருக்கான். முடியும்? அப்ப அந்த தாயினுடைய பதபதப்புக்கும் பரபரப்பிற்கும் என்ன பதில் சொல்லும் இந்த சமுதாயம்? இருக்கே வீதியில அறிவுமதி எழுதினார், அதனால்தான் தொட்டிலில் குழந்தையின் அழுக்குறல். வயலில் ஒருத்தி, வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று எழுதினானே. இந்த பரபரப்பிற்கு எங்கே போய் பதில் சொல்லுவது? இந்த பதட்டத்திற்கு எங்கே போய் பதில் சொல்லுவது? வீட்டுல வதந்தி கிடையாதுங்க, வீட்டுல வதந்தியே கிடையாது. வீதியில தான் வதந்தி இருக்கு. சுடும் வரை நெருப்புங்க, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். இந்த மனிதன் வீதியில் இருக்கக்கூடியவன், வீட்டில் இருக்கக்கூடியவன் இல்லை. போராடினால்தான் எல்லாம் கிடைக்கும், போராட்டம் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற சூழல் வீதியில் தானே இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்கம்மா? வீட்டுல இருக்கிற டென்ஷன் ஆபீஸ்க்கு, ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன் வீட்டுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு விஷயம். இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய டென்ஷனை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக முடியுமா? பாரதி பாஸ்கர் மாதிரி மேலதிகாரிகள் கொண்டு போகலாம், ஏன்னா இறக்கி வைக்கிறதுக்கு கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஆள் இருக்கு. அதே ஒரு பியூனுக்கு பிரச்சனை, நான் எடுத்துட்டு போக முடியாது. ஆனால்
அது மேலதிகாரியாக இருந்தாலும் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் ஆபீஸ்ல நடக்கிற அத்தனை பிரச்சனையையும் டென்ஷனையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க தட்டு பறக்குதுன்னா அங்க பிரச்சனை நடக்குதுன்னா வெளியில ஏதோ சார் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். சார் யார்கிட்டயோ வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த டென்ஷன் வீட்டுல இருந்து போறது இல்லைங்கல்ல, வீதியில இருந்து வீட்டுக்குள்ள வருது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டை எப்படி பேசிட்டாங்க, பாரதி எப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் குடும்ப நிறுவனத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்க கூடிய அவர்கள் பேசக்கூடாதுங்க. வீடு அமைதி கொடுக்கிற பொக்கிஷமான இடமுங்க. எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் எவ்வளவு பதற்றம் இருந்தாலும் அதை இறக்கி வைக்கக்கூடிய சுமை தான் இங்க வீடு. எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் வீட்டில் இறக்கி வைக்கலாம். வீதிதான் அழுகையை தரும், வீதி விம்மலை தரும். அந்த விம்மலையும் அழுகையையும் அடக்கக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய கோவில் வீடு. அதனால் தான் ஒருவன் சொன்னான், கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீடும் கண்ணீர் துடைத்தால் என் விம்மல் அடங்குமடி என்று சொன்னானே. அத்தகைய மனைவியும் கணவனும் வசிக்கும் இடம் வீடு. வீடு என்பது அமைதிக்கான இடம். ஐயா வண்டி ஸ்டார்ட் பண்றத பத்தி சொன்ன, நான் டூ வீலர் ஓட்டிட்டு போறவங்க. டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது இப்ப வண்டி எடுக்கிறது இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏழாம் தேதிக்கு மேல டூ வீலர் என்னால இந்த சிட்டிக்குள்ள ஓட்டவே முடியாது. தீபாவளி நேரம் எங்க எதை வச்சிருக்கிறா, எது பத்த வச்சிருக்கா, எது வெடிக்கும்னு தெரியாது. வண்டி எடுத்துட்டு போய் கிட்ட நின்று பயப்படுற எத்தனை ஓட்டிகள் இங்க இருக்கிறார்கள். கை தூக்க சொன்னால் தூக்குவீர்கள். அவ்வளவு பயம், கட்டமா இருக்கு, ரோட்ல போக முடியல. அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் சுத்தி ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. பூசணிக்காய் அங்க பாத்துட்டா இங்க ஆரம்பிக்கும் உதறல். இன்ஜின் உதறதோ இல்லையோ, ஓட்டவங்க உதறிட்டு தான் கிட்ட போகணும். ஏன்னா கொஞ்சம் பற்றுச்சுன்னா வடுக்கி விட்டுரும். இந்த மாதிரி வீட்டுல இருக்கா இல்ல? இல்ல, வீட்டுல கவனமாக இருக்கிறார்கள். எப்பொழுதேனும் கவனம் கொஞ்சம் சிதறலாம், அதற்கு வருத்தப்படுகின்றவர்கள் உண்டு. வீதியில பூசணிக்காய் போய் உடைக்கிறவங்க, ஐயோ என் வீட்டு என் வாசலுக்கு முன்னால ஒருத்த வண்டியில விழுந்துட்டாப்பா, இனிமேல் பூசணிக்காய் உடைக்க கூடாதுன்னு எவனுமே நினைக்கிறேன். விழுந்தவன் தாம் பையனா இருந்தா கொஞ்சம் அடுத்த வீட்டுல போய் உடைப்பானே தவிர்த்து மத்தபடி உடைக்க மாட்டான். இந்த பொது, இந்த பொது அன்பு என்பது வீதியில் இருக்கின்றவர்களுக்கு இல்லை. இதுதான் உண்மை. வாசல் தடுக்குனா பதட்டமா இருக்க போல இருக்கு, உட்காரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போப்பான்னு சொல்றதுக்கு வீழுக வீட்டுல ஆள் இருக்கும். ஆனா தடுக்கி விடுறதுக்கே ஆள் இருப்பான் வாசல்ல, தாண்டி போனா. அதுதான் வீதி. வீதி இருக்கிறத எடுத்துக்கலாம். அதாவது இங்க வீதி என்பது அல்டிமேட், அடிப்படையிலேயே பதற்றமான ஒரு இடம். வீடு என்பது அடிப்படையிலேயே அமைதியான இடம். ஓய்வு எடுக்கவும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளவும் வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்ளவும் நமக்கு கிடைத்த கிளைகள், நமக்கு கிடைத்த காய்கனிகள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள். வெளியில் தான் முள் இருக்கிறது, அந்த முள் தான் பதற்றத்தை கொடுக்கிறது, அதுதான் பரபரப்பை கொடுக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பதற்றத்திற்கு காரணம் ஒன்று சொல்கிறேன் நடுவர் அவர்களே, அதற்கு வீட்டின் குடும்பத்தின் நலன் அடிப்படையாக இருக்கும். ஒரு வீட்டில் பதட்டம் வருகிறது என்றால் ஐயோ என் குடும்பம் இப்படி போய்விடக் கூடாதே என்கின்ற பயம் தான் அந்த பதற்றத்திற்கு காரணமாக இருக்குமே தவிர வீதி கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக வீதி பதட்டம் அடைவது இல்லை. ஒண்ணும் இல்ல, இந்த பிரிட்ஜ்ல ஏறி ஒருத்தன் இப்படி பார்த்துட்டு தான் இல்ல, இப்படி எட்டி பாக்குறான்னு வச்சுக்கோங்க. எட்டு அஞ்சுக்கு ஒரு நீங்களே போங்களேன், இப்படி பார்த்துட்டு வந்துருங்க, மறுபடியும் போங்க, இப்படி பாருங்க வந்துருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு கும்பல் நிக்காங்க. அப்புறமா யாரோ விழுந்துட்ட மாதிரியும் கதக்கும், கதை கட்டி வெளியில வந்து என்னென்னமோ ஆகும். இதற்கான சாத்தியக்கூறுகள் அல்டிமேட்டா பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள், பெருகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வீட்டை விடவும் வீதி சூழல் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டம் இருக்கிறேன். வணக்கம். இந்த நேரம் அந்த நேரம் இல்லை, எதுக்குத்தான் பரபரப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கடைசியா முடிக்கும் போது சொன்னாங்க பத்தீங்களா, எட்டி பாக்குறது அவ்வளவுதான். ரெண்டு தடவை மூணு தடவை எட்டி பார்த்துட்டு நம்ம வாட்டு போயிட்டோம்னா வெட்டி போய் போற அங்க கூடிடும். எதுக்கு எட்டி பாக்குறதுக்கு? அப்புறம் அதுக்கு படம் ஆயிர ஆயிர கதை, அதுதான் வதந்தி. வதந்தியை கட்டி விட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு பொழுது அவருக்கு சரியா போச்சு.
பரபரப்புக்கு இருக்கிற இடமே வீதிதாயா? என்னென்ன பாடுபட வேண்டியிருக்கு? ஒரு பஸ்ல ஏறணும் நின்னம்னா இந்த பஸ் நிக்குதா? அது ஒரு 10 அடி 20 அடிக்கு தள்ளி போய் நிக்குது. சரி, ஏறினா முடியுதா? ஏறினபடி இறங்க முடியுதா கேக்குறாங்க. எத்தனை எத்தனையா நெருக்கடிகள் இருக்கு. வீட்டுக்குள்ள நெருக்கடி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வீதியில நெருக்கடி இருந்தது தான். அதுதான் வீட்டையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு அடுத்த திருத்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. குழப்பம்தான், அங்க பதட்டம் இருக்கோ இல்லையோ, இப்ப நமக்கு பதட்டம் இருக்கு இல்லைங்களா? என்னடா இது, இங்கே சொல்லும் பதட்டம் அங்கேயும் பதட்டம், ஏதாவது ஒரு கழுத இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் பதட்டம் இருக்குன்னு தெரியுது. வந்தீங்களா செஞ்சுட்டாங்க ராஜா, வாங்க என்னதான் பதட்டம் பார்ப்போம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பாரதிய வித்யா பவனையும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் சார்ந்த பெரியோர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இங்கே வந்து உண்மையை மட்டுமே பேசினார்கள். ஆமா, அப்படி சொல்வதுதான் ஒவ்வொரு மேடையிலும் அவருக்கு வழக்கம். நல்ல செய்திகளை சொன்னார்கள். எப்பவுமே வீதி பரபரப்பாகவே இருக்கும், வீடு அப்படி இருக்காது, வீதினாலே பரபரப்பு தான் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க. பரபரப்பா இருந்தால்தான் அதற்கு பெயர் வீதி, இல்லைன்னா அன்னைக்கு பந்த் அர்த்தம். அதுவும் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு பந்த் அர்த்தம், இல்லாட்டி ஒரு கட்சி ஓட்டிடும். அதனால வீதி என்பது பரபரப்பாக இருக்க வேண்டும் என்கிற இலக்கணத்துக்கு உட்பட்டது. அதிலிருந்து விடுதலையாகி அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற இலக்கணத்துக்கு உட்பட்டது வீடு. இப்ப இதுவும் கெட்டு போச்சுன்றதா நாங்க சொல்றோம். இது அவங்க ஏறக்குறைய ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது வண்டியில ஏறின மாதிரியே இறங்க முடியுமான்னு ஒரு கேள்வி. அப்படின்னா அதே பஸ் ஸ்டாப்லதான் அவங்க இறங்கணும். ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி மந்த வழியில ஏறினா மந்த வழியிலே வந்து இறங்கலாம். ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துடலாம். வெளியில வாகனங்கள் சரியில்லை, பஸ் கூட்டமா இருக்குன்னா ஒரு ஆட்டோல போலாம், இல்ல இன்னும் வசதி இருந்தா ஒரு கால் டாக்ஸில போலாம், அரை டாக்ஸில போலாம். ஆனா வீட்டுல சரியில்லைன்னா எங்க போறது? ஏதோ குளத்துல போய் உட்காரலாம், அங்கேயும் எட்டி பார்க்க ஆள் வருங்க வேற சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, ஒரு ஆள் எட்டி பார்த்தோன்னே 10 பேர் கூடி எட்டி பாக்குறான்னா அவனுக்கு எல்லாம் பரபரப்பே இல்லைன்னு அர்த்தம். பரபரப்பா இருக்கவன் எட்டி பார்ப்பானா? ஒரு வேலையுமே இல்லாம சும்மா இருக்கிறதுனால எட்டியாவது பார்ப்பான். அதத்தானே நான் வெட்டி பையன்னு சொன்னேன். எட்டி பார்த்து ஜாலியா அந்த டெண்டுல்கர் சொல்ற மாதிரி அராம்சையா இருக்கிறவன போய் நீங்க அவன் பரபரப்பா இருக்கிறான்னா என்னம்மா கணக்கு இது? தெருவில் சிக்னல் இருக்கான், சிக்னல்ல இருக்கிறது நிமிஷம் அந்த வினாடி கணக்கு போடுறாங்களா, அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. அதுல போடும்போது பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். இந்த ரெட் சிக்னல்ல போட்டுட்டு 90 செகண்ட்னு போட்டிருப்பான். அது நமக்கே தெரியும், இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு முடிஞ்சா சுத்தி முத்தி பாக்கலாம், பாக்குற மாதிரி யாராவது இருந்தா. அப்படி இல்லைன்னா விதியை நொந்துட்டு நிக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள கிளம்புற அவசரத்துல இந்தமா உள்ள போய் ட்ரெஸ் பண்ண பூட்டிக்கிடுச்சுன்னு வைங்க, கதவை ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா எத்தனை செகண்ட்ல கதவு திறக்கும்? 90 செகண்டோ 190 செகண்டோ 490 செகண்டோ வரும் வரைக்கும் நம்ம நட திறக்கிற வரைக்கும் பேசாது இருக்கணும். அங்கதான் பரபரப்பு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, அதை தெரிஞ்சுக்கங்கம்மா. அப்புறம் ஆபீஸ்ல லேட்டா போனா வேலை போயிருமா? எந்த நாட்டுல? இந்தியாவிலையா? இங்க வேற டிஸ்மிஸ் ஆனாலே உள்ள வந்து உட்கார்ந்து பழைய சம்பளம் வாங்க. நாங்க எல்லாத்தையும் பரபரப்பா பண்ணுவோம், அப்புறம் ஜாலி பண்ணி விட்டுருவோம். இடையில ஒரு எலெக்ஷன் வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நம்ம ஊர்ல இது நிறைய விஷயங்களை நம்ம அப்படி மாத்திடுவோமா? இன்னொன்னு, அவங்க வேலைக்கு கூப்பிடுறது வந்து தர்மஸ்தாபனம் இல்ல, 9 மணிக்கு 9 மணிக்கு இருக்கணும்.
ஏதோ சரி போனா போயிட்டு போகுது, வயசான ஆளு 58 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறாரு, அவரை போய் 9:58 உள்ளே இருங்கன்னா 58 தாங்க இருக்கின்றாரு, வயசை சொல்லி இருக்காரு. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க? ஆனா வீடு பாருங்க, நாம என்ன பண்ணினாலும் வீட்டுக்குள்ள வில்லங்க வந்துருச்சுன்னா சரி பண்ண முடியாதுங்க. அது அவங்களுக்கு தெரியும். வீட்டு டென்ஷன் ஆபீஸ் கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுமா? பள்ளிக்கூடத்துல பசங்க எல்லாம் வாத்தியார் நுழைஞ்சோன்னே யாரையாவது அடிச்சாருன்னா முதல்ல சொல்லுவாங்க, பெருசு வீட்டுல கடி வாங்கி வந்துருக்கு. பசங்களுக்கு தெரியுமா உள்ள நுழைஞ்சோன்னே அவரு ஒரு காரணம் இல்லாம நுழைஞ்சோன்னே சரிச்சேர்னு அடிப்பாரு, நான் வர்றேன் எழுந்திரிச்சு நிக்காம இருக்க, அவன் நிஜமா நின்றுப்பான், அவர் அங்க அடிக்க முடியாது, இங்க கொண்டாந்து அடித்து இறக்கிக்கிட்டு இருப்பாரு, பார்க்க முடியாது, அங்க பார்க்க முடியாது. பையனுக்கு பேசாமல் கடி வாங்கிட்டு வந்திருக்கு, அப்புறம் பேசிக்குவாங்க. சின்ன பசங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால நிறைய சொல்லியிருக்காங்க, வீட்டுல வெளியில திருஷ்டி பூசணிக்கா சுத்துறாங்க, வீட்டுல இருக்கா அப்படின்னா வீட்டுக்கு தான் திருஷ்டிக்கு நம்ம இருக்கமே, அப்புறம் என்னது பூசணிக்கா? அதனால அதெல்லாம் கிடையாதுங்க. சில விஷயங்கள், இல்லம் என்பது அகம் வீடு அப்படி நிறைய வச்சிருக்கிறாங்க. அகம் என்பது இனிமையாக, அது எப்பவுமே அமைதியாக நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறோம். புறம் என்பது எப்பவுமே நெருக்கடிக்குள்ளதாக ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. ஒண்ணு வேண்டா, வீரப்பனை சுடுற வரைக்கும் நமக்கு ஏதாவது டென்ஷன் இருந்ததா? நல்லா யோசிச்சு பாருங்கய்யா, இந்த 16ஆம் தேதியா 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாம் தெருவில் ஐயோ அப்பா வந்துருவான் சுட்டு போடுவான், அதெல்லாம் போக கூடாது யாராவது சொன்னோமா? சரி, சுட்ட பிறகு நமக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா? ரெண்டு நாள் பேப்பர் பார்த்தோம், சுட்டுட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரினாலும் ஒரு கேஸ் வந்தது, நமக்கு ஏதாவது டென்ஷன் வந்ததா? பார்த்தோம், படிச்சோம், சிரிச்சோம், பரவாயில்லையே சூப்பரா இருக்கணும், முடிஞ்சு போச்சு. ஜெயலட்சுமின்னு ஒரு கேஸ் வந்தது, 8 முதல் 8 வரை அப்படிலாம் சொன்னாங்க, சரி ஏதோ புண்ணியம் வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப டாக்டர் அரங்கராவலிங்கமே இருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஒரு போன் வருது, இவர் இல்லாத நேரம் ஒரு சின்ன பொண்ணு பேசுது, பேசிட்டு நீங்க யாருமா சார் இல்லன்னு வீட்டுல சொல்றாங்க, நான் ஜெயலட்சுமி பேசுறேன் சிவகாசியில இருந்து அப்படின்னு சொல்லட்டுன்னு வைங்க. உண்மையிலேயே இவருடைய அஞ்சல் வழி கல்வியில படிக்கிற மாணவி அது, வேற யாரும் கிடையாது, நீங்க கற்பனை பண்ற கிடையாது. அந்த பொண்ணு நான் ஜெயலட்சுமி சிவகாசி வந்து பேசுறேன்னா அதுக்கு இவர் நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்து வந்த ஒரு சின்ன பொறி வீட்டுக்குள்ள பூகம்பத்தை ஜப்பான் அடிச்சது பாருங்க, முந்தானது அதை உருவாக்கிறோம். வெளியில எப்பவுமே மோசமான சூழல் தான், மழை பெய்யுது தெரியும், வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற பூகம்பம் பாருங்க, அதான் பெரிய விஷயம் ஐயா. ஞாயிறு என்பது ஓய்வு நாள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க, சண்டே இஸ் அ ஹோலி டே. ஆனா நம்ம வீடுகள்ல ஞாயிறு ஓய்வு நாளா இருக்கா? யாராவது மனசாட்சிப்படி சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க ஐயா. அன்னைக்குதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பரபரப்பு, ஒர்க்கிங் டேல பரபரப்பா இருங்க சார், ஓய்வு நாள் இல்லையுமா? அன்னைக்கு அந்தமா சொல்லுங்க, ஐயோ எவ்வளவு வேலை இருக்கு, இன்னைக்கு கிளீன் பண்ணணும், வீட்டை துடைக்கணும், வாஷ் பண்ணணும், துணியை காய போடணும், வானம் வேற இப்படி மழை பெஞ்சு பெஞ்சு விடுது, நான் வேற தலைக்கு குளிக்கணும், தலைக்காய வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துணி காய வைக்கிறது நம்ம வேலை, தலைக்காய வைக்கிறது அந்தமா வேலை. இவ்வளவுக்கு இடையில சின்ன பசங்களை ரெடி பண்ணணும், அவன் 8:30 எந்திரிச்சு 9 மணிக்கு போர் அடிக்குதுன்றான், எந்திரிச்சது 8:30, 9:00 போர் அடிக்குதுப்பா, வாட் கேன் ஐ டூ அப்படின்றான், என்னை 2 அடி அடிக்கா, உன்னைய பிள்ளையா பெத்த, என்ன பண்றது? ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா சமாளிக்க முடியலங்க. வெளியில டிராபிக் ஜாம் எப்பவும் இருக்கு சார், எப்போ இல்ல, அதுல நீண்டி வரும்போது அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சுன்னு ஒரு உணர்வு இருக்கு, உண்மையா இல்லையா? கணவன் மனைவிமா வீட்டுக்குள்ள வந்த அப்பா ஒரு வழியா தொலைஞ்சு சனி என்னைக்குதான் தன் ஊர் உருப்படுமோ சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள டிராபிக் ஜாம்னு வைங்க, கிராமத்துல இருந்து 12 டிக்கெட் வந்து இறங்கி இருக்கு, வண்டலூர் சூவை பார்க்க வந்தோம், உடனே அந்தமா நம்மளை பார்க்கறது முத ஆள் இருந்தா இருக்கு, ஏன்னா அவன் கூட நம்மாருங்க சொந்தக்காரங்க, அவன் அங்கிருந்து வண்டலூர் சூவை பார்க்க வரேன், நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த உடனே சொல்ற, ஏங்க ஹாஸ்டலுக்கு சோறாக்கி போட்டு எனக்கு வழக்கம் இல்லையா, யாரு இவங்க 12 பேருக்கு இவ சோறாக்கி போடணும், அந்த அவங்களுக்கு வந்தவே சொல்லிட்டு வரணும்னு தெரிய வேண்டாம், சொந்தக்காரன் ஐயா போன்னு சொல்லிட்டா அந்த கிராமத்துல போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவான், அயோக்கிய போய் ஒருத்தர் அங்க மெட்ராஸ்ல இருக்கான், அவெல்லாம் சொந்தக்காரனே சொல்லக்கூடாது, போனவங்களை விரட்டி விட்டான் ஐயா, இதெல்லாம் பங்காளியான்னு ஆரம்பிச்சிருவான், திரும்பி எந்த வேலைக்கு அந்த கிராமத்துக்கு போக முடியாது. ஆனா வச்சிருந்தோம்னு வைங்க,
நம்ம வீட்டுக்குள்ள அதுக்கிட பிச்சை எடுத்து பிழைக்கலாம். இந்த அம்மா அவ்வளவு பாடுபடுத்துவா. இந்த நிலையில ஒரு கணவனின் நிலை அல்லது ஒரு மனைவியின் நிலை, நான் ஆண்களுக்காகவே பேசல, ஏன்னா பாரதி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, ஆண்கள் ஒண்ணும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு, புரியுற அளவுக்கு இல்ல. அதனால ரெண்டு பக்கமே இன்னைக்கு எல்லாம் ஓரளவு ஷேர் பண்றாங்க. அப்படி நெருக்கடி இருந்தா நாம அவளுக்காக தானே யோசிக்கிறோம், மனைவிக்காக தானே. ஒண்ணும் வேண்டாம் சார், ரோட்ல பவர் கட்டுங்க, ராத்திரி பைக்ல வர்றோம், பவர் கட்டு, பள்ளம் தெரியல, மேடு தெரியல. நம்ம ஊர்ல மாதிரி குழி தோன்றதுக்கு எந்த ஊர் கிடையாதுங்க. தமிழர்கள் குழி தோன்ற போட்டி ஒலிம்பிக்ல வச்சா முத இடம் வாங்குவான், ஆளாளுக்கு தோற்றுவாங்க. என்ன கட்சியிலையும் குழி தோன்றாங்க, ரோட்லையும் குழி தோன்றாங்க, நாட்டிலே குழி தோன்றதுக்கு தமிழர்கள் பயங்கர புத்தி சார். ஏதோ விழுந்து எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வர்றயா, வெளியில ஃபுல்லா பவர் கட்டுங்க, ஃபுல்லா எங்கேயுமே தெரு விளக்கே காணும். ஆனாலும் தடு தடு மாதிரி வந்துட்டான், வந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே லைட் போடுமையே, என்னம்மா நாடு கார்பரேஷன் விளங்கவே மாட்டாங்க, என்ன ரோட்டு லைட்டை கூட போட மாட்டேங்கிறாங்க, அப்படி திட்டுறோம் கொஞ்ச நேரம், அப்புறம் மெட்டி ஒளி ஏதோ ஒன்னு பார்த்துட்டு படுத்துறோம். ஆனா வெளியில ஃபுல்லா பவர் இருக்குங்க, எங்க பார்த்தாலும் பளிச்சுன்னு லைட் எரியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள வர்றோம், நம்ம வீட்டு வாசல்ல நம்ம வீட்டம்மா பிள்ளைகள்லாம் அப்படி நிக்குது, என்னம்மா அப்படின்னா நமக்கு மட்டும் பவர் போச்சோம். இப்படிமா நமக்கு மட்டும் போகும், எனக்கு கல்யாணம் அன்னைக்கு போயிருச்சு, இப்ப நமக்குன்னு சொல்றேன், எப்படிமா போச்சோம். நான் என்இஎஸ் போன் பண்ணேன், நாளை காலையில தான் ஆள் அனுப்ப முடியும், அது எங்கேயோ போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னமா பண்றது, என்ன பண்றது, பாவம் அந்த பிள்ளைங்க சாப்பாடு கூட வழி இல்ல, மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது. அதை விட முக்கியம், 7 மணிக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன், இந்த இரவில் நிம்மதியாக தூங்க முடியுமா? வெளியில இருக்கிற பவர் கட்டு மாதிரிதான் வீதி பிரச்சனை, ஆனா வீட்டுக்குள் இருக்கிற பவர் கட்டுக்கு பாருங்க, அதான் பெரிய பிரச்சனை. அது வந்துருச்சுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அலுவலகத்துல ஒரு ஒரு செய்தி யோசிச்சு பாருங்க, ஆபீஸுக்கு 10 பேர் வேலை செய்யறோங்க, நாம போகலைன்னா மேனேஜர் சபிப்பார், உண்மைதான், நமக்கு நெருக்கடினா போகலைன்னா சபிப்பார், ஆனா சமாளிப்பார். ஆனா வீட்டுல நாம இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நாம இல்லைன்னா யார் அந்த அம்மாவை கொண்டு போய் டிராப் பண்றது, யாரு பயல்களுக்கு பாடம் சொல்லி தர்றது, இடது கையால எழுதி கொடுக்கறது ஹோம் ஒர்க், இடது கையால எழுதி கொடுத்து இதுக்கு மிஸ் ரைட் போட்டு பையன் வந்து அப்பா சூப்பரா எழுதுறப்பா, ஏப்பா அப்படியே பரிச்சை எழுதிறியாப்பா. காலை நேர பரபரப்பு என்பது அலுவலகத்தில் என்னைக்குங்க இருக்கு? சில ஆளுக்கு ஆபீஸ்ல முடிவை பிரிப்பா, அவன் ஒரு நாளும் டயத்துக்கு வரமாட்டான், மேனேஜர் சொல்லிப்பாரு விடியா, அந்த சொல்லி சொல்லி எனக்கு தான் டென்ஷன் ஆகுது, அவன் என் நேரம் வந்து தொலையட்டும், விடியா வேலை செய்யறான்ல, செய்யற முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டும். ஆபீஸ் சரியில்லைன்னா வேற இடத்துக்கு மாறுதல் வாங்கி போயிடலாம், மேலதிகாரி சரியில்லைன்னு வைங்க, ஐயா எனக்கு வேற பிரான்ச் கொடுத்துருங்க, வேற ஊரு கூட நான் போயிடலாம் இல்லையா. இந்த மெட்ராஸே பிடிக்கலைன்னு வைங்க, ஏதோ சங்கரன் கோயில், திருநெல்வேலி, அதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத ஊர் நினைச்சிட்டு போயிடலாம், அங்கேயும் இருக்கு பிரச்சனை, போயிடலாம். தண்ணி வரலன்னா மதுரைக்கு வந்துடலாம், ஏதோ அடிச்சாவது எடுத்துக்குவோம். இப்படி ஏதாவது மாறிக்கலாம், வீடு சரியில்லாமல் போனால் வீட்டுக்குள்ள வில்லங்கம்னா 1000 பேருக்கு பிரச்சனைங்க. ஆபீஸ்ல ஆபீஸ்ல பக்கத்துல உட்காந்து திடீர்னு சோமலாம் போச்சு, நமக்கு பயங்கர பதட்டம், ஏன்னா இன்னும் 1 மாசத்துக்கு அவர் வேலையை நம்ம தான் போட்டு செய்யணும். அவன் மேனேஜர் சொல்ற சார், அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒன்னும் சீரா இல்ல, 1 மாசத்துக்கு சேர மாட்டாரு, அவர் சரியாகி வர்ற வரைக்கும் என்னால வேற ஆள் கொடுக்க முடியாது, நீங்க தான் அதை செய்யணும். பயங்கர டென்ஷன் நமக்கு, எப்படிதான் சமாளிக்க போற 1 மாசத்துக்கு, என் வேலையே கண்ணு மொழி பிதுங்குது, இந்த சண்டால வேற நுணுங்கி நுணுங்கி பார்ப்பான், இவ்வளவு நோக்கத்தும் இவ்வளவு டென்ஷன் இருக்குங்க. அந்த டென்ஷனோட வீட்டுக்கு வரோம், வந்து நுழைஞ்சோன்னு அந்தம்மா மலாந்து கிடக்கு, என்னன்னா முடியலையா, என்னால முடியல, என்னன்னே தெரியல, கிறக்கிக்கிட்டே வருது. இப்போ ஆபீஸ் டென்ஷனை தூக்கி ஓரம் கட்டியாச்சு, அதை சமாளிச்சுக்கல. ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு, தெரியலாம் தானே உட்காந்துருக்கேன், என்னமா ஆச்சுன்னா, நான் டாக்டரா, வாயா உடனே போவோம். ஒரு விஷயம் அவங்ககிட்ட இங்கிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தோம், எங்க அங்கிருந்து கொண்டு வந்தது இவ்வளவு விஷயம், அவன் சரியில்ல, இவன் சரியில்ல, எல்லா பேரும் என்னையவே ஏறி மிதிக்கிறாங்க, நான் பேசாம எழுதி கொடுத்துடலாமான்னு பாக்குறேன். முன்னாடி எல்லாம் விஆர்எஸ்ல போயிட்டாங்க, போனவெல்லாம் அப்ப நொந்து கிடக்கான், நானும் அப்படி போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்படி என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தேன் சார், இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற பார்த்தோன்னே அவ்வளவும் அவுட்டு, என்னம்மா செய்யுதுண்ணா, வாயா போவோம் டாக்டர்ட்ட, போவோம் பாருங்க. அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் சாப்பிட்டுதா இல்லையா, உண்மையா இது? வெளியில் 1000 இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற டென்ஷன், உறவுகளினால் வரும் பரபரப்பு, நெருக்கடி, உடம்பு சரியில்ல, பண நெருக்கடி, இது வெளியில வருதா வீட்டுல வருதாங்க, பண நெருக்கடி,
திடீர்னு ஒரு ஊர்ல இருந்து தந்தி வருது, பெரியவர் ஒருத்தர் பரப்புறார் அப்படின்னு. நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் அவன், ரொம்ப முக்கியமான செய்முறை செய்யணும், 10,000 ரூபாயா அது ஆகும். திடீர்னு 25ஆம் தேதி வந்தா எங்க போவீங்க? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அத்தனை கார்டும் எக்ஸஸ்ல நிக்குது, நிரம்பி வழி. எங்கையா போவீங்க? பண நெருக்கடி வந்தா என்ன செய்வீங்க? வீதியில பண நெருக்கடி, யாராவது நம்ம அப்படி போய் நிப்போமா? வீதியில வீதியில அப்படியே நின்னோம்னா எவனா 10 பைசா போட்டு போயிருவான். வீட்டுக்குள்ள பண நெருக்கடினா சுத்தி இருக்கிறவங்கள நம்மள பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கு, வேற பக்கத்து வீடு, பக்கத்து இதெல்லாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டே அவருக்கு நல்லா வேலை பாக்குறாரு, பேங்க்ல இருக்கா, பெரியா வேண்டி அவன்ட்டு போய் அண்ணே ஒரு 10,000 ரூபாய்னா தடவானி போய் இவனை முதல்ல காலி பண்ண. படிக்காத பிள்ளைகள், சொல் கேளாத பிள்ளைகள், குடிக்கிற கணவன், மதிக்காத மனைவி, ஒத்து வராமல் பிடிவாதம் பண்ணுகிற பெற்றோர், உபத்திரவம் செய்கிற உறவினர், ஒத்துழைக்காத உடம்பு, இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு வாய்த்து விட்டால் வெளியில் 1000 மழை பெய்தாலும், வெயில் அடித்தாலும், பனி அடித்தாலும், அத்தனையும் விட மிகுந்த உபத்திரவம் டென்ஷன் என்பது அவனுக்குள் இருக்கும். சோறு ஆக்கி வச்சா சாப்பிடணும் பாருங்க, சாப்பிடும் போது கூட நிம்மதி இல்லாத வீடுகள் எத்தனை இருக்கிறது தெரியுமா பெரியோர்களே? 2 பேர் சேர்ந்து சமைக்கிறாங்க சார், சிரிச்சுக்கிட்டே சாப்பிட வழி இல்லையா? 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க, அதை செய்யறாங்க, இவர் காய் நிறுக்கிறாங்க, போடும் போதே நீ எல்லாம் ஒரு பொம்பளை உங்ககிட்ட உட்காந்து சாப்பிடணும். ஏன் வேற உங்களே பாத்துருக்காது அந்த அம்மா, பயலுக்கு 2 பேரும் இப்படி இப்படி பார்ப்பான், உங்களுக்கு போய் பறந்தனே நான். இந்த குடும்பங்கள் இன்றைய சூழ்நிலையில் பெருகி இருப்பதால் வெளியில் நேற்றும் இன்றும் நாளையும் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அமைதி இல்லங்களாக இருக்க வேண்டிய நம் வீடுகள் சமீப காலமாக மாறிவிட்டன. அந்த அதனால் தான் வீட்டு நெருக்கடியால் தற்கொலை செய்பவர்கள் அதிகம், ரோட்டு நெருக்கடியால் அப்படி போனவர்கள் இல்லவே இல்லை. இன்றைய சூழ்நிலையில் வீட்டு நெருக்கடிகள் தான் நம் பதற்றத்தையும் டென்ஷனையும் அதிகரிக்கின்றன. வீதி நெருக்கடிகள் என்றும் இருக்கின்றன, அவை பாதிக்கின்றன, ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பதில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வீட்டுக்குள்ள எத்தனை வகை நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா? மனைவியில தொடங்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் வர, பிள்ளைகள், தொட்டு நெருக்கடி, என்னென்ன வகை நெருக்கடியா இருக்கு? ஒன்னா ரெண்டா, அந்த லைட் இல்லாம போனா அதை ஒன்னா பாருங்க, ஆபீஸ்ல லைட் இல்லை, ஃபேன் ஓடல, அப்படின்னா சந்தோஷம், வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க, அப்படியே எல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஆபீஸாவா இருக்குது, ஆபீஸா வாங்க கேன்டீன் பக்கம் போவோம், ஏன் அதான் நமக்கு ஆபீஸ் இருக்குல்ல, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஆனா வீட்டுல லைட் இல்லாம போயிருச்சு அப்படின்னா விடுவாங்களா அந்த பொம்பளை? என்னையா என்ன பிரயோஜனம்? நிலம் இருக்கேயா ஏரியால பெரிய ஆளுன்னு ஒரு லைட்டுக்கு சொல்ல முடியுதா? லைட்டு நம்ம ஏரியாவுக்கே போயிடுச்சுமா? அதைத்தான் ஏன் சொல்றேன், நீ சொல்லி அதை நிறுத்த வேண்டாமா? எது நின்று போயிருக்கிறத நிறுத்த சொல்லவா? அதான் நின்று போச்சலம்மா, நல்ல ஆளையா நீயே, இம்சை பண்ணி போடுவான். அதுக்குள்ள பையன் சொல்லுவான், அப்பாவுக்கு ஒரு பவரும் இல்லம்மா, அப்பாவுக்கு ஒரு பவரும் இல்லையா சொல்றது? இந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்களாடா நீங்களாவது, உங்களுக்கு எல்லாம் விலையும் கிடைச்சா அப்பாவை பத்தி அறிமுகம் அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள. அங்க வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஆனந்தம், இங்க வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு, மன இருட்டு, இருட்டுல தானே டென்ஷன் வரும். அடிச்சு புடிச்சிட்டார். இவ்வளவு தெளிவா சொன்ன ஒரு படு டாக்டர் அரங்கராமலிங்க என்னத்தை சொல்ல? வாங்க தண்ணியும் கையில் எடுத்துக்க, யாரு எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஜெயலட்சுமி கிட்ட போன் வந்துச்சா, பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் உரிய தமிழகத்திற்கும் நடைபெறக்கூடிய இலக்கிய விழாக்கள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் இவற்றின் எல்லாம் முடிசூடா மன்னராக விளங்கக்கூடிய தமிழையே முடியாக கூடியிருக்கக்கூடிய மாண்பமை நடுவரவர்களே, பாங்கறிந்து பட்டி மண்டபம் ஏறி இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே,
மிகத் திரளாக இங்கே திரண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பரபரப்பும் பதட்டமும் பெருக காரணமாக இருப்பது வீடே என்ற அணியில் இரண்டு அறிஞர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசியதை நான் எதுவும் மறுக்கப் போவதில்லை. அவர்கள் பேசிய அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கேதான் இருக்கிறது சிக்கல். முடிச்சு அங்கேதான் இருக்கிறது. பட்டிமன்றத்துடைய தலைப்பு, வீதியிலும் பரபரப்பு இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது. வீட்டிலும் பரபரப்பு இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது. எங்கே பெருகுகிறது என்பதுதான் தலைப்பு. வீட்டிலே பரபரப்பு இருக்கிறது என்பது இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால்தான் கைதட்டி 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 அழகாக ரசித்து சிரிக்கிறார்கள். அனுபவம். ஆனால் அதுல ஒரு நுட்பம், வீட்டிலே எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பொழுது அதை சரி செய்து கொள்ள முடியும். வீட்டிலே இருக்கிற பரபரப்பை நம்மால் சரி செய்து கொள்ள முடியாது. பலரும் முயன்றால்தான் அந்த தேரை எழுத முடியும். வீட்டிலே பரபரப்பு வருகிறது, பதட்டம் வருகிறது, இவர்கள் சொன்ன அத்தனை குறைபாடும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நான் நாள்தோறும் நாள்தோறும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டனால்தான் இவ்வளவு கணவன் மனைவியா உட்கார்ந்துட்டு அனுமதி அன்பா இருக்கிறாங்க. மீதியில் இருக்கிற ஒரு பரபரப்பை பதட்டத்தை நாம் இருவர் சரி செய்ய முடியாது. ஊரே கூடி பேசினால்தான் சீர்திருத்த முடியுமே தவிர வீதியிலே இருக்கிற பரபரப்பை நாம் இருவர் சரி செய்ய முடியாது. ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த கருத்து முழுமையும் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும். டிவியை பத்தி ரொம்ப அழகா சட்டா பேசினாங்க. ஒரே ஒரு கேள்வி, யாராவது தொலைக்காட்சி நிறுவனமோ தொலைக்காட்சி கடைக்காரரோ நீங்க வீதியில வரும்பொழுது ஐயா நில்லுங்க நில்லுங்க, நீங்க இங்க மயிலாப்பூர் தான் இருக்கீங்க, இங்கதான பக்கத்துல நாங்க டிவி கடை வச்சுக்க, நீங்க வாங்கிட்டு தான் போகணும் அப்படி கைப்பிடிச்சு நிறுத்துறாரா? இல்ல இல்ல இல்ல. யாராவது கேபிள் ஆபரேட்டர், நான் இந்த தெருவுல கடை வச்சுட்டேன், நில்லுங்க நில்லுங்க, நான் உங்களை நம்பிதான் வச்சுட்டேன், நீங்க 150 ரூபாய் கொடுத்து, இல்ல இப்ப 200 ரூபாய் சில பேர் எடுத்து சொல்லிட்டாங்க, 200 ரூபாய் கொடுத்து கேபிள் கனெக்ஷன் உங்க வீட்டுல விட்டாதான் நான் உங்களை விடுவேன் அப்படி யாராவது கைப்பிடிக்கிறாரா? இல்ல இல்ல. அப்ப தொலைக்காட்சியில உங்க நேரத்தை செல்வது இடியட்டு பாக்ஸ் சொன்னீங்களே, அதையெல்லாம் நாம் நம் மனதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் இந்த பரபரப்பு நான் மாறிவிடலாமே. ஆனா ஐயா நீங்க சொன்னீங்களே குண்டும் குழியும், வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலே இந்த குண்டு குழியில பரபரப்பு பதட்டம் தலைவலி உடையுது சார். சென்னையில நீ ரொம்ப அழகா சொன்னீங்க குழி பறிக்குது, ரோட்ல மட்டும் குழி பறிக்கல ஐயா, அழகா சொன்னாங்க. என் கருத்து இல்ல, ராஜா கருத்து. அரசியலையும் நடக்குது, சமயத்துறையிலையும் வந்துடுச்சு. சின்ன பட்டம் பெரிய பட்டம் அதுக்கு மேல உள்ள போக முடியல. இப்போ இது என்ன ரொம்ப முக்கியமான அடிப்படை, எங்கே கை வைத்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்த்துக் கொள்கிறோம், பேச்சு கொள்ளலாம். அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இவ்வளவு கூட்டு குடும்பங்கள் அமைதியாக இருக்கின்றன. அதுக்கு காரணம் பிரச்சனை இல்லாமல் இல்லை, நாம் பேச்சு தீர்த்துக் கொள்ளலாம். நாம தினந்தோறும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வீட்டுல என்ன சொல்றாங்க அது ஒரு மாதிரி தான், அப்படித்தான் இருக்கும். என்ன செய்யறது? பகமா பகமா இந்த பிறப்பில் எழுதிட்டார். சரி சரி, வண்டி ஓட்டுவோம், இன்னும் கொஞ்ச நாள், 40 வருஷத்தை கடத்திட்டோம், இன்னும் 10 வருஷம் இது அப்படியே போயிடும். இப்படிதாங்களா வண்டி ஓடுது? அந்த அம்மா சொல்லிருச்சியா? நம்ம சொல்ல முடியாம தெகிக்கிறபியா. இப்ப அழகா ஐயா சொன்னா நம்ம ராஜா ஜெயலட்சுமி மாணவிதா, இப்ப எனக்கு ஒண்ணு பிரச்சனையே இல்ல, ஏன்னா நான் அங்கதான் பணியாற்ற, நிறைய போன் வரும், அவங்க எங்க வீட்டுக்காரமா தெளிவா இருக்கிறாங்க. ஆமா, இங்க கூரை ஏறிய கோழி பிடிக்காதவர், இவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதனால இப்ப வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையே இல்ல. ஆனா வீதியில நடக்குமா? ஆபீஸ்ல உடனே 10 வச்சிருவான். தெரியுமா அவரை தேடி? ஆபீஸ்ல ஒண்ணுன்னா 9 ஆயிக்கிறானுங்க சார், வெளியே போக முடியலையே. ஒண்ணு இல்ல, வீடு என்பது இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதுதான் வீடு. ராஜா கடைசியில எங்க அணிக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். 1000 பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து வீட்டுல வந்து அம்மா குடத்துல என்னமாச்சு என்னமாச்சு தப்பில் போனோம், அவ்வளவு பிரச்சனை அமைதியாயிருதே, அதுதான் வீடு. உங்க பதற்றம் பதப்பதத்தை அத்தனை விடுபடுவது வீடு. ஆனா இப்ப வீதி என்பது அதுதான் உங்க விதி, தலை விதியா இருக்கு. அவ்வளவு பதற்றமா, அவ்வளவு பதற்றமா விதியில தான் இருக்கு. ஆம்புலன்ஸ் வருதுங்க, தா ஆ போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு நடத்தும், அது நான் வேற பேர் வைக்கிறது, தமிழ்நாடு அரசு தலையெழுத்து. ரோட்ல போக முடியல, பால் வாங்குறோம் வீட்டுக்கு, அதுக்கு ஆவின்னு வச்சுக்கிறாங்க, நாங்க அதுக்கு பேர் வச்சுக்கிறோம் முப்பால். அதுக்கு பேரே முப்பால், திருக்குறள் அல்ல ஐயா, திருக்குறள் முறை எழுதிருக்கீங்க. அரசு பால், பொருட்பால், இன்பத்து பால், அது அது பாட்டுப்பால்,
பசுவின் பால், ஆட்டுப்பால், பவுடர் பால். வெளிநாட்டுல இருந்து வாங்குற பவுடரையும் கலந்து வாங்க, அது வீட்டுல ஏதாவது வாங்க முடியல? ஒண்ணு இல்ல சார், பள்ளிக்கூடத்துல போய் ஏதாவது நாம செய்ய முடியுதா? இப்ப வீட்டுல விட்டு கொடுத்துட்டோம், அம்மா சண்டைக்கே வராங்க, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அம்மா விட்டுடுங்கம்மா அப்படின்னா உடனே கூட ஆயிடுவாங்க, உடனே அன்பு வந்துருது. வீதியில் அப்படி ஒரு போராட்டம் நடக்குது, போய் ஐயா விட்டு கொடுங்கய்யா, இதெல்லாம் போராட்டம் வேணும், போய் கிருஷ்ணாபட்டிக்கு போயிடுவேன். நீங்க வீதியில ஒரு சிக்கல் வந்தா நீங்க போய் அங்க சொல்ல முடியுமா? வீட்டுல ஆயிரம் சண்டை வட்டம், நீங்க விட்டு கொடுங்க சரியம்மா, தப்புதாம்மா அப்படி கையெழுத்து கும்பிட்டுடுங்களேன். எவ்வளவு கோபம் இருந்தாலும் வீட்டுல உடனே என்ன சொல்றாங்க, ரைட் பரவாயில்ல, சரிதாங்க பரவாயில்லைங்க, வாங்க முடிஞ்சு போச்சு. வீதியில் அப்படி நீங்க செய்ய முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடக்க வேண்டியது, போய் ஒரு பையனை காலைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுதுங்களா? அவன் போய் சேரத்துக்குள்ள எத்தனை ரிக்ஷா? ஒண்ணு வேணாம், கல்லூரி எடுத்துக்கொள்ளுங்க, எங்களால பாடம் நடத்த முடியல கல்லூரில. ஒரு ஆசிரியர் நான் இருக்கிறேன், எங்க காலத்துக்கு நான் படிக்கிற பொழுது எங்க ஆசிரியர் பார்த்து கேப்பார், டேய் என்னடா ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு பையனை போய் எங்களால கேட்கணும், நான் ஆசிரியர் தான், போய் கேட்டா நான் என்ன எனக்கு தெரியல சார், அவன் என்ன ஆகும் தெரியாத நிலை. அந்த மாதிரி மனசுல வைத்துக் கொண்டு தான் நாங்க போராடணும். வெளியே வந்துட்டா ஒண்ணுமே நடத்தவே முடியல. அது மட்டும் இல்ல, பையனுக்கு பேப்பரை திருத்தி கொடுக்க முடியல. திருத்தி நேற்று கொடுத்த ஒரு பையன்கிட்ட, அவன் படிக்காத பையன், 15 மார்க் வாங்கி வச்சுட்டு சிரிக்கிறான். எனக்கே பார்த்து டவுட் ஆயிடுச்சு, என்ன 15 போட்டவன், 75 போட்டவன், அப்படி வாடா ஏண்டா சிரிக்கிறனே சார், 15 மார்க் ஏண்டா சிரிச்சன, இது எப்படி வந்தது தெரியல சார், நீங்க ஜாலி முடியல போட்டுங்களே சார். ஒரு சாதாரண கல்லூரியில கூட ஒரு ஆசிரியரா இருந்து நடத்த முடியல சார. ஒவ்வொரு வேலை நேரத்துக்கு பாடம் நடத்துற போது பதற்றம் வருகிறது. நீங்க அலுவலகத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அலுவலகம் எப்படி நடக்குதுங்க? அலுவலகத்துல வேலை செய்யறவங்க ஒரு 40-50 பேர் தான். அப்போ வேலை செய்யறவனுக்கு வேலையை போடு, வேலை செய்யாதவருக்கு சம்பளத்தோட சேர்த்து போனஸோட சேர்த்து சம்பளத்தை கொடுக்கணும். வேலை செய்யறவங்களுக்கு ரெகக்னேஷன் இல்ல, ரெமுனரேஷன் இல்ல, ரிவார்டு இல்ல, தப்பு செய்யறவனுக்கு தண்டனை இல்லை. அப்படிப்பட்ட நாடு வீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த பதற்றத்தோ பதற்றத்தோட தான் வேலை செய்ய முடியுதுமே, அமைதியை வேலை செய்ய முடியுதுங்களா? விஆர்எஸ் கொடுத்துலாம் நினைக்கிறாரு, பல பேர் ஏன் விஆர்எஸ் கொடுத்து நினைக்கிறாங்கன்னா வேலை செய்ய முடியல சார. செய்யற 4 பேர் தான் திரும்பி திரும்பி செய்ய வேண்டியிருக்கு, செய்யாதவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. இந்த மாதிரி வெளியே இருக்குது, வீட்டுல அந்த மாதிரி இருக்க முடியுமா? வெளிச்சூட சரி நம்பி நீங்க வீட்டு விட்டு வெளியே போக முடியுமா சார்? இன்னைக்கு அலுவலகத்துக்கு போறோம், எந்த போராட்டம் நடக்க நமக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டார் நிறுத்திறாரு, நீங்க இப்ப இனி நம்ம தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, தினந்தோறும் அங்க எப்படியா 100 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் தினந்தோறும். நாம் நினைச்சு பீச் உள்ள போக முடியாது, எந்த போராட்டம் நடக்குன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப எல்லா போராட்டமும் அரசியல் போராட்டம், சமய போராட்டம். சரி வீட்டுக்குள்ள எங்கயா ஜாதி சண்டை உண்டா? கொஞ்சம் மனம் திறந்து பேசுவோம், வீட்டுக்குள்ள உண்டா? அவ்வளவு தெருவில் நடக்குது, வீதியில் நடக்குது, வீதிக்குள்ள நாம போக முடியுமா? மத கலவரங்கள் ஒண்ணு வேணாம். இப்ப சந்தன கடத்தலை பத்தி சொன்னாங்க, சந்தனத்தை நம்ம வீட்டுல பூசி மகிழ்ந்திருக்கிறோம், ஆனா அதே சந்தனத்தை இன்னொருத்தர் பண்ணும் எல்லாம் நிம்மதி ஆயிட்டா? இவர் சொல்ற உண்மைதான், யாருக்கு? பல பேர் நிம்மதியா இருக்கிறாங்க, அதுக்குள்ள போக கூடாது, அதுக்குள்ள போக கூடாது சார், போக வேண்டாம். அப்போ தெருவுல ஜாதி கலவரம் வருகிறது, சமய கலவரம் வருகிறது. ஒண்ணு வேணா, வீட்டுல ஒரு கடவுளை வச்சோம், கொழுக்கட்டை வச்சோம், நிம்மதியா வணங்கணும், பதற்றம் இல்ல, பதற்றம் இல்ல, எவ்வளவு அமைதியா கும்பிட்டோம். அவரே வீதிக்கு வந்தாருங்க, அவர் என்ன சும்மா வர்றாரு, கண்ணுகளை பார்த்தா ஜெவந்து போயிருக்கு. ஒண்ணு வேணும், சுகபோதானம் தான் எழுதிட்டு இருக்கோம். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அவர் என்ன தினந்தோறும் கூப்பிடுறாங்க, அமைதி வேண்டும், பதற்றம் வேண்டாம், பதட்ட வேண்டாம், எங்கன்னா வீட்டுக்கு இல்லையா? எல்லா அலுவலகங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய கல்லூரிகள்ல இங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன, சமுதாய பிரச்சனைகள், அதற்கு தான் அவரை கூப்பிடுறாங்க. தவிர எங்க வீட்டுல, எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நீங்க எப்படி அமைதியாக இருக்க சொல்லி கொடுங்க, எங்க சொல்லி கொடுக்குறாங்களா? அதுக்கு பிரேமானந்தாவை தான் கூப்பிடுறாங்க. வீதியில வருகிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அலுவலகத்துல, ஆபீஸ்ல, ரோட்டுல, இந்த பிரச்சனை வீட்டுக்கு வருது. ஒண்ணு இல்ல, என் அலுவலகத்துல என்னுடைய மேனேஜர் என்ன ஒரு கடுமையா நடந்துகிட்டார், எனக்கு ரொம்ப கோபம், ஓங்கி வர அடைச்சிருக்காங்க, அடிச்சா என்ன வேலை போயிடும், செய்வனா அப்படியே பந்த கடைசி வீட்டுக்கு வந்தேன், வீட்டுல நுழைஞ்ச உடனே சின்ன ரெண்டாம் பையன் வந்தான், ஓங்கி வச்ச பலா இருந்து இந்த வேலை, அவன் அலறி போய் அப்பா என்ன வீட்டுல, எங்க வீட்டுக்கு அரம்பு என்ன, ஏன் ஏன் அடிச்சீங்கன்னா, ஏண்டா 2 மாசம் நடந்த கால் பரீட்சையில மார்க் எடுக்கல, ஏண்டா தொடங்கு, எப்போ 2 மாசம், ஓ என் கோபம் எங்க இருக்குது, அந்த கோபத்தை நான் அடக்கி வச்சுதான் எனக்கு பிபி வந்துடும்,
அப்ப இவருடைய அத்தனை வீதியில அலுவலகத்துல போராட்டம் துன்பம் பதட்டம் பதட்டம் அத்தனையும் அடங்கி போக அமைதியாகிய ஒரு மனிதனாக வைப்பது வீடு. வீடுதான் என்ன அமைதிப்படுத்து. எவ்வளவோ போராட்டம் வரும், இங்கதான் அமைதிப்படுத்துறோம். ஒண்ணு வேற ஈசிங்னு ஒண்ணு இருக்கு சார், இன்னைக்கு பெண்கள் சரியான பிரச்சனை. அது வீட்டுல எங்கே நடக்குமா? எப்ப பெண்கள் வீட்டை விட்டு வீதிக்கு வருகிறார்களோ பதட்டத்தோட வருகிறார்கள், பரபரப்போட வருகிறார்கள். இது ரெண்டு என்னுடைய சகோதரிகள் ஒத்துக்கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈவிட்டிசிங் என்பது ஒண்ணு வேணா, ஒரு பையன் வீட்டுல வரைக்கும் வாழ சுற்றி ஒழுங்கா இருக்கான் சார், நம்ம பையனை எடுத்துங்க, வீட்டுல சரிதான், வீட்டு விட்டு வீதிக்கு வந்த உடனே வாழாட்ட ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த மாஸ் சைக்காலஜி? அவனே காலேஜ் பஸ்ல ஏன் நம்ம பையன் தான் வீட்டுல அப்படியே பெட்டி பாமா இருக்கிறான், ஆக்சன் கொடுக்கறான், நல்ல பையன் மாதிரி அவனே வீதிக்கு வந்த உடனே பஸ் பொறுமையே இருக்கிறான், இல்ல டான்ஸ் போடுறான், ஒன்னென்னமா பாட்டு போடுறான், நமக்கு தெரியாத பாட்டு தான் போடுறான். அரசியலாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பதட்டத்தையும் பத பரபரப்பையும் உருவாக்குவது வீதி. பல பேருக்கு பதட்டம் பரபரப்பு இருக்கும். யார் யாரும் தெரியுங்களா? அந்த மவுண்ட் ரோடு, டி நகர், பாண்டி பஜார், இந்த கடை வச்சிருக்கிறாங்களே அவங்க அடி வைத்தல, இன்னைக்கு பந்து என்ன ஆகணும், எதன் உடையவானோ என்ன ஆளே இருக்க மாட்டேன். இப்போ நீங்க வீதி வீட்டுக்குள்ள நாம் பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா வீதிக்குள்ள அந்த பாதுகாப்பு இருக்க முடியாது. ஒரு சாதாரணமா சொல்றாங்க பாருங்க, ஒரு பையனுக்கு சண்டை வந்துருச்சு, அவன் என்ன சொல்ற, டேய் நீ தப்பிக்கிட்டல, வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டியா, வாடா வெளியே வாடா பாத்துக்கலாம். நீங்க பாருங்க அவன் என்ன சொல்றான், வீட்டுக்குள்ள பாதுகாப்பு, அவன் அமைதியாயிடுவான், நீ வா வீட்டு வெளியே வா பாத்துக்கலான்றான். அப்புறம் சொல்றான், நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தானே வந்தாங்க, நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தான் வீதிக்கு தான் வந்தாங்க, ஒண்ணு நான் ஒரு கை பாத்துக்கிறேன் போக முடியுமா? ஆனா வீடுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எனவே நான் வீதியில் அன்றாட பேருந்துல போகிறவர்கள் அவங்க சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன், பேருந்துல போகிற பொழுது அலுவலகத்துல போகிற பொழுது எல்லாவற்றிலும் மிகுந்த பரபரப்பு, அந்த பரபரப்பு பதட்டத்தை எல்லாம் தனித்து ஒரு மனிதனை அமைதிக்கு உருவாக்கும் வீடு. அந்த வீட்டை போய் பரபரப்பு பதட்டம், வீடுதான் உங்களுக்கு தனிக்கிற இடம், அமைதி நடக்கிற ஒண்ணு. ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன் சார், நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க, ஒரு நாலு நாள் வெளியூர் போறீங்க, ஒண்ணு என்ன சொல்றீங்க, இந்த அம்மாக்கள் போராடப்ப எல்லாம் ஜரூரா கிளம்புவாங்க, ரெண்டு நாள் ஆச்சு இன்னாங்க வீட்டு விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க, அது என்னாகவோ தெரியலீங்க, போலாங்க போலாங்க, அப்ப சீக்கிரம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அப்பாடா நீங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சிருப்பீங்க, ஏசி ரூம்ல வச்சிருப்பீங்க, எவ்வளவுதான் தங்கிருந்தாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி ஆகுங்களா, வீட்டுக்கு போய் கேட்ட அப்பாடான உட்காந்தா அதுவே நிம்மதியா இருக்கு. அப்ப நமக்கு நிம்மதியை தருவது வீடு, பரபரப்பையும் பதட்டத்தை உருவாக்குவது வீதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்ன முடிவு கடைசி போட்டாரு பாத்தீங்களா, எங்கெங்க சுத்திட்டு வந்தமியா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கணும், ஆரே அந்த அம்மாவை கூட்டிட்டு போய், வேற யாரும் இல்ல அந்த பரபரப்ப கூட்டிட்டு போய், பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போனா வேற யாரும் இல்ல இந்த பதட்டங்களை கூட்டிக்கிட்டு போனோம், அங்க போன பிற்பாடு ஒரு நிம்மதியா இருந்தமையா, இருந்தமா இல்லையே, சுகமா இருந்தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கிட்டு திரும்ப வண்டியில் ஏறி வரும்போது வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இறங்கி அவ்வாறா கடானு விடுறோம் இல்லையா, அப்ப இருக்கிற நிம்மதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நிம்மதியை தர்ற இடமே வீடு தானையா, அங்க என்னையா பதட்டம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. உண்மைதான், இவ்வளவு வசதி இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டுக்குள்ளே பரபரப்பு இல்லை, அவருடைய கணக்கு படி பார்த்தோன்னா பரபரப்பு இல்லை, வீதி இல்லையா ஒரே இறைச்சல் சத்தம், என்னவா இருந்திருக்கும் வீதியை பாருங்க. நம்ம வீதிகள்லாம் இப்போ ஒரு ஆள் ரெண்டு ஆளா போயிட்டு வர்றான், வீதின்னு வந்துருச்சுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் நடபாதை நடமேடம் போட்டிருக்கிறான், நடமேடையில சென்னை மாதிரி இடங்கள்ல நடமேடையில போற ஆளு இருக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளியே போயிட்டு நடமேடையெல்லாம் கிடையாது, எல்லாம் போகுது, ஆள் மட்டுமா போகுது, ஆடு மாடு இந்த மாடு எல்லா மாடும் போகுது, அங்க
அவ்வளவும் போறது போறது வர்றதெல்லாம் அது ஒரு பக்கம் நடக்குது. சைக்கிள் ஒருத்தன் ஓடுறான், அதுல இந்த பயல் இருக்காங்களே சின்ன பயலுக்கு சைக்கிள் எடுத்துட்டாங்க அப்படின்னா ருக்குமணி வண்டி வருதுன்றான். அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு வர்றான் வண்டி. யாரு மேல எந்நேரம் ஓட்டுவான்னு சொல்ல முடியாது. அத அவன் ஒரு புறம் ஓடியாரான். அப்புறம் அதுக்கு பிற்பாடு விற்பனையாளர்கள் அவங்க ரெண்டு மரங்களையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இப்ப மதுரை சென்னை மாதிரி இடங்களை விட்டுட்டாங்க. எங்க மதுரையில கூட நீங்க பாத்தீங்கன்னா சாமி தெருக்கோவில்கள் ஜாஸ்தி. சாமி கும்பிடணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு பாட்டு போடுவான். பாட்டுனா இவ்வளவுன்னு கிடையாது சத்தம். அவன் சொல்லும் போதே சொல்லிடுவான் ஏழு தெருவில் வசூல் பண்ணிருக்கோம். போன தடவை நீ போட்டது ரெண்டு தெருவுக்கு தான் கேட்டிருக்கின்றான். அஞ்சு தெருக்காரங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க வசூலுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம்யா, ஏழு தெருவுக்கு கேட்கணும். அப்புறம் அவரு சொல்லுவாரு, சார் கேட்கறத பத்தி ஒண்ணு இல்லை சார், போலீஸ்கார் வருவாரு சார்னா கவலைப்படாத. அந்த ஏரியாவை நாங்க அவரைத்தான் நாங்க திறப்பு உலகக்கு கூப்பிட்டோம். இன்ஸ்பெக்டர் தான் ஒவ்வொரு நாளும் தலைமை தாங்குறாரு. தினசரி அவருக்கு ஒரு துண்டும் போடுறோம். போலீஸ்காரும் வர்றாரு. நீ அந்த கவலை உனக்கு எதுக்கு, நீ சத்தம் வையே நாங்க பாத்துக்கிறோம்னா. சத்தம்னா கொஞ்சம் சத்தமா, பயங்கர சத்தம். இரவு அதுல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பாரா பத்து மணி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம். அதுக்கு உட்பாடுதான் அவன் பாட்டுக்களை ஆரம்பிக்கிறான். பாவை நாட்கள் இருக்கு பாருங்க, மார்கழி மாதம் ஒரு பாட்டு தான் பாவை பாட்டு போடுவான். அந்த ஒரு பாட்டு அவன் போடுற அவசரத்தை நீங்க பார்க்கணுமே. ஏன்னா அவனுக்கு அது ஒண்ணு விளங்கல. அவன் என்ன செய்வான், அவன் அந்த பாட்டு விளங்கல. திருப்பாவைய கண்டானா திருவம்பாவைய கண்டானா என்னடா பாட்டு இதுனா, யாரோ ஒரு அம்மா பாடி இருக்கப்பா, யாரோ ஒரு அம்மா பாடி இருக்கு, நமக்கு விளங்குற மாதிரியாவது பாட வேண்டாமா அப்படின்னா. அப்புறம் அப்படி பார்த்துட்டு பாக்குறான். அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற சின்ன பையனே, இன்னேரம் என்னே அப்புறம் போட்டுக்கலானே பாவையா, எதுக்கு நேனே இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போலாமானே, அது போலாமானே, அதே போடா கோவில்ரா அதுனா போட்டு நேரம் ஆதி என்ன முடிச்சிருக்க போறா அப்படிங்கண்ணே. அவன் அவசரத்துக்கு போட்டா சும்மா பாட்டுகளை போட்டு கொளுத்துனான். அப்புறம் தான் யாரோ ஒரு விவரம் தெரிஞ்சு வந்திருக்கு, பாவை பாட்டு போட்டீங்களா ஐயா அப்படின்னா போட்டோம். சத்தமே கேட்கலையா ஐயா, என்ன போட்டேடா அவன், ஓ அவன் குடிஞ்சு போச்சு. இரவெல்லாம் பாட்டு பகலெல்லாம் பாட்டு போட்டு இம்சப்படி தெரு. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தோம்னு சொன்னா வீதியிலே ஊர்வலம், இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணும். எங்கட போறாங்க, கர்நாடகத்துக்கு போறாங்களா, இது வீரப்பனுக்கு இருப்பன பிடிச்சிட்டமே அதுக்காக போறாங்களா, எதுக்காகத்தான் இவங்க போறாங்க தெரியல. பார்த்தா லாரியில ஏறி வர்றான். இந்த பக்கத்துல பார்த்தா கேரளாவுக்கு போற லாரிகள்ல மாடுகளா நிக்குது, இந்த பக்கத்துல பார்த்தா மதுரைக்கு சென்னைக்கு வரக்கூடிய லாரிகள்ல மனுஷர்களா நிக்கிறாங்க. அது திடீர்னு பார்த்தா வேண்டப்பட்ட கட்சியா இருந்தா லாரி உள்ள வருது, வேண்டப்படாத கட்சியா இருந்தா வெளியவே நில்லு அப்படின்ட்டா. அங்கு அங்கு அங்குமா கூட்டம் செல அலமோது சத்தமா, தாழ முடியாத சத்தம் அப்படின்றான். அதுல பொம்பளை பிள்ளைகளை பார்த்துட்டான், பார்க்காதத பார்த்த மாதிரி லாரி. இவனுக்கு யாரு கட்சிக்காரங்க, அவங்க போற வேகம். அதுக்கடையில எங்க பிள்ளைகள், எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் இருக்கா பாருங்க, அவங்க ஒரு பத்து ஐம்பது பேரா எங்களை படாத பாடுபடுத்தி வீட்லையும் காசுகளை வாங்கி அடை வச்சு அதை ஒரு லாரி பசம் பிடிச்சி அவங்கள எங்காவது டூருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டா வண்டலூர்ல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வெளியே வந்துட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுவும் ஒரு பெரிய சத்தம். எத்தனை இறைச்சல் யா, எத்தனை இறைச்சல். அதுல நம்ம கார்பரேஷன் லாரிகளா, அந்த அரசாங்க பஸ்ஸா, அதுல என்னதான் பெட்ரோலை ஊத்துறான்னு தெரியல. அதுல மட்டும் ஒரு புகை வெளியே வருது பாருங்க. அரசாங்க லாரிகள், அரசாங்க பஸ்ஸுகள், அப்புறம் போலீஸ் காவல்துறை பஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு பின்னாடி பார்த்தோம்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம பைக்ல புகை வந்துருச்சுன்னு சொன்னா அப்படின்றாரு, அப்படின்றாரு என்ன நமக்கு ஒண்ணும் தெரியல.
அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? பைக்குள்ள கைய விட்டு எடுக்க சொல்றாரா? என்ன சொல்றாருன்னு தெரியலையா? அப்படி அப்படின்றாரு. நம்ம கொண்டு விளங்கல, என்னத்துக்காக இப்படி இப்படின்றாருன்னா, அதுக்குள்ள பின்னாடி அவளை உட்கார வச்சிருக்கோம்னு வச்சுக்க, என்னன்னு தெரிஞ்சாவது ஓட்டி தொலைகிறியா? முட்டாளா ஓட்டி இருக்கிய என்னையா இருந்தாலும் சொல்றாருன்னா, எத்தனையா வண்டிகள்ல போகும்போது இந்த கூத்து நடக்குது. அவர் போலீஸ் அங்கங்க நிக்கிறாரு, எதுக்காக நிக்கிறாரு என்ன விவரம் தெரியல. அதுலயும் 25ஆம் தேதிக்கு மேல ஆயிடுச்சுன்னா படு ஜாக்கிரதையா போக வேண்டியிருக்கு. அங்கே நம்ம நொடிய பார்த்து போறதா, அந்த வெடிய பார்த்து போறதா, எதை பார்த்து போறதுன்னு தெரியலே. இவங்க என்ன பார்த்து நேரம் இத சொன்னாங்களே, நம்பர் ஓடுதுன்னு சொல்லி அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அஷ்டாவதானம் சதாவதானம்னு சொன்னாங்கள அந்த காலத்துல. ஆண்டவனே, அவங்களெல்லாம் கூட்டி இதுல ஒரு தடவை போயிட்டு வாயா, உன் அஷ்டாவதானம் என்ன ஆகுதுன்னு பாரியா. இல்லைங்களா, எத்தனை பாடியா வீதிகள், வீதிதானே விளங்கும், வீதிதானே இல்ல வேண்டாம். எத்தனை சமய ஊர்வலங்கள், எங்க ஊர் சாமிகள்லாம் அமைதி சாமி, நம்ம ஊர் சாமிகள் எதுலையா கோபசாமி, எல்லாம் துன்பத்தை போக்குவதற்கு தானே நம்முடைய சாமியார் அவதாரம் எடுத்திருக்கு. நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பதுதானே அவர்களுடைய வேலை. ஆனா பாருங்களேங்க, என்ன ஆர்ப்பாட்டம், என்ன தங்க கட்டும் கொட்டு டக்கு 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 அடிக்கிறா. மேற்களை வச்சு அடிக்கிற அடிய பார்த்தா பயங்கரமா இருக்கு அப்படின்ற. அது போற உருமாவை கட்டிக்கிட்டு பயங்கரமா அந்த பிள்ளைகளை பார்த்தா, புதுசு புதிதாக சமய நம்பிக்கைக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகள், அவங்க ஆட்டத்தை பார்த்தா, இங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் திடீர்னு நின்றுட்டு ஓ பாவிகளே அப்படின்றார். நமக்கு பயமா இருக்கு, யார கூப்பிடுறாருன்னு பக்கத்துல பக்கத்துல ஒரு சம்சாரம் சொல்ற உடனே தயா கூப்பிடுறாரு. பாவிகளே, நாளை நீங்கள் செத்தால் எங்க போவீர்கள்? நம்ம என்னத்தையா கண்டா சண்டாள பாவியனை எங்க போவேன்னு சொல்ற, நான் எங்கடா போவேன்? இப்ப நான் போற இடமே உரிமை இல்லாம இருக்கா? என்ன செய்வீங்க நீங்க? வீதிகள்ல இங்கிட்ட ஒரு பக்கம் பாவிகளே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு, இங்கிட்ட ஒரு பக்கத்துல டொபுக்கிட்ட புக்கா டொபுக்கிட்ட பக்கம் அடிச்சுட்டு வர்றாரு. எத்தனை எத்தனையா எத்தனை நெருக்கடி. சரி, சுவர்களை இப்படி திரும்பி பார்த்தோமா, என்ன பதட்டம், எத்தனை எத்தனையான போஸ்டர்கள். அதாவது இது சுற்றுப்புற சூழல் நம்முடைய மனத்தை பாதிக்கும்னு சொல்றாங்க இல்லையா? சத்தம் செவிகளை சேர்ந்து நம்முடைய இதயத்தை பாதிச்சுச்சு. சுற்றுப்புறத்துல ஒட்டியிருக்கிற படங்களை பாருங்க, துணியை காணும். அலெக்சாண்டர் டூமாஸ் அவன் அவன் காலத்துல அவன் என்ன செஞ்சானா, அவன் அவன் கடைசியா இருந்தபோது அவன் அருகே இருந்த பெண்கள் மேல ஒரு குருவி குஞ்சுக்கு போர்த்துவதற்கு கூடிய துணி கூட இல்லையா, அதை எப்படியாவது வீதிக்கு கொண்டாந்து வரணும். அந்த மாதிரி காட்சிகளை நம்ம பிள்ளைகள் பார்க்கணுமே அப்படின்னு படங்களை ஒட்டியிருக்கான் பாருங்க. அதுல பார்த்தா நம்ம சின்ன பயில்க பெரிய மலையேற போறவங்க மாதிரி இதுகளை பைகளை எல்லாம் பின்னாடி போட்டுக்கிட்டு அப்படி பாக்குறாங்க நம்ம பிள்ளைகள். அதுகளை பார்க்கும் போது நெமிஞ்சு பதறது, ஐயோ என் பிள்ளை, ஏன் என் பிள்ளை, இது சின்ன பிள்ளை, என் பிள்ளையா, இந்த காட்சியை பார்த்தா இந்த பிள்ளை என்ன ஆக போறான் அப்படி ஒரு பக்கம் பதறது. அவன் இப்படி பாக்குறாங்க நானு. அங்க ஒரு பக்கம் வீதி காட்சி பயங்க அசிங்க அசிங்க அசிங்க. அது மட்டுமா, எந்த சுவரை பார்த்தாலும் கிறுக்கர்களின் ராஜ்யம். நீங்க பைத்தியக்காரன் தானே எழுதுவான் வீட்டுல, நம்ம இல்ல நம்ம பச்சை புள்ள, நம்ம வீட்டுக்குள்ள பச்சை புள்ள இருந்துச்சுன்னா சுவர் பூரா கிறுக்கும் சொல்லுவோம். ஆனா தமிழகத்தின் வீதிகள்ல நீங்க எந்த நாட்டுக்கு எந்த தெருவுக்கு போங்க, வீதியில் எந்த வீதியிலேயா எழுதப்படாத சுவர்கள் இருக்கு? எங்கன பார்த்தாலும் பைத்தியக்காரர்கள் குடியிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னத்தையாவது எழுதி போட்டு வச்சிருக்கானே, எதையும் எழுதி போடவே இங்க, எதையும் எழுதி போட்டு வச்சு எங்கன பார்த்தாலும் அசிங்க அசிங்க அசிங்க. இது எல்லாரும் மனசுக்குள்ள இத்தனையும் கடந்து எல்லாம் சொன்னா பாருங்க, பஸ்ல போறவங்க அவங்க பிறப்பாடு பையன், ஒவ்வொரு பொண்ணும் ஒரு சோழனா பையன் ஒண்ணு வச்சிருக்கு, ஒரு இந்த பக்கத்துல ஒரு பையன், அதுக்கு ரெண்டு மூணு கணக்கு வச்சிருக்கு. அது என்னன்னா, அதான் இடி தாங்கி எதுக்கு பாது அப்படின்னா, இடி தாங்கிங்க வேற என்ன செய்ய, அத பக்கத்துல வச்சிருக்கு ஒரு புறம். அதுக்குள்ள எப்படி எடுத்துட்டு அவங்களும் கண்டுபிடிக்க முடியல. சென்னையில எல்லாம் அதுக்குன்னு தனியா சொல்லி கொடுக்குறாங்கன்றாங்க, சில ஏரியாவே வச்சு எப்படி எடுக்கிறது
ஒரு தமிழர்களுடைய மிஞ்சிய கலை, தமிழ் மக்களுடைய மிகச்சிறந்த கலைகளில் ஒன்றுடான் சொல்லி அது எடுக்கிறதுக்கு பாருங்க, அநாயாசமா எடுத்துறாங்க. எங்க பேச்சாளர்கள் ஒரு அம்மா, ஒரு இடத்துக்கு நாங்க போகணும், மதுரையில மீனாட்சி பட்டினத்துல போகணும், எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து இறங்கிட்டான். எனக்கு நான் அந்த அம்மா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் இப்படி நிக்கிறாங்க. என்ன 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 அப்படின்னா, இல்ல பையன் கழிக்கல, இப்பையும் திறக்கல. ஆண்டவனா பார்த்து எடுத்துக்கிட்டாரு, நம்ம அவனுக்கு கடன் பட்டிருக்கோம். அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆம்பளையே வரல, இந்த பக்கம் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருந்தா அந்த பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருந்தானா. சரி, தொழில் நம்முடைய பெண்களும் முன்னேறணுமா இல்லையா? ஆண்கள் மட்டுமா முன்னேறணும்? விடுப்பா, அவளுக்கும் வயது இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன செய்வா? அப்போ எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்க. பஸ்ல போனா பிழிகிறது, அப்புறம் இருக்கிறது அரிச்சுக்கிறது, இது பச்சா அது முடிஞ்சு போயிடுச்சா. ஆனா அலுவலகத்துக்குள்ள போனா என்னையா, அங்க எத்தனை வகை நெருக்கடிகள் இருக்கு அலுவலகத்துல, ஒன்னா ரெண்டா இருக்கு. மணிமனைக்கு போனா அது ஒரு பக்கம், மணிமனைக்கு போனா அது ஒரு பக்கம், வேற எத்தனை வகையான நெருக்கடி அங்க உள்ளுக்குள்ள. போட்டி உலகம் இருக்கிற பயில் அலுவலகத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், அங்க உள்ளுக்குள்ள பக்தி பெட்டிகள் ஏராளமா இருக்கும். நம்மளை பக்தி வச்சு விடுறது, நம்மளை பத்தி மேலதிகாரி கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. சார் நல்ல ரொம்ப திறமைசாலி தான், அவரு ராஜா இருக்காரு, திறமைசாலி தான், கொஞ்சம் பார்த்துக்கங்க. இல்ல அவர் பார்க்கலாம், பார்க்க ஒண்ணும் முடியலையே. அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது சார், எனக்கு வேண்டியவர் தான், எனக்கு வேண்டியவர் தான். இயல்பு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல சார், அவர் இயல்பு கொஞ்சம் சார். நான் அதுக்கு மேல உங்ககிட்ட, நீங்க எவ்வளவு பெரியவங்க உங்ககிட்ட போய் நான் அதை சொல்லலாமா சார்? என்ன மூட்டி விட்டுட்டான், அதுக்கு ஒரு பாடு அந்த ஆளு எது கொண்டு போனாலும் நம்மளை கொண்டாந்தோம். இப்படி பாக்குறாரு நம்ம சார். வணக்கம் சார், அதிகாரி முசுடு அதிகாரி, உள்ளுக்குள்ள இருக்க வத்தி பெட்டி என்ன செய்வீங்க நீங்க? அதாவது அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்காரு, அது ஒரு 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 சேடிஸ்ட், அவர்கிட்ட போய் சார் அப்படின்னா என்ன என்னையா இயல்புலேயே சேடிஸ்ட் அவரு. அப்புறம் இந்த பக்கத்துல வந்து சொன்னா, சார் என்னையா, விடுங்க சார் விடுங்க, எப்ப இவற்ற கேட்டு ஆகணும்னா கேட்கணும், இப்ப கேட்காதீங்க, ஏதோ கலண்டு உட்கார்ந்துருக்கு. அலுவலகங்கள் இப்படி வந்து சில கேசஸ் இருக்கும், ஒன்னும் ஒத்து வராது, எதுக்கும் ஒத்து வராது. ஆனா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்துருக்கோம் ஒரு அலுவலகத்துல, ஒருத்தர் நம்ம இடத்தை விட்டு டிரான்ஸ்பர் ஆக போறாரு, டிரான்ஸ்பர் ஆகிட்டார்னா அவருக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி சார், ஒவ்வொருத்தையும் போய் சார் பார்ட்டி வைக்கணும், அவருக்கு ஒரு பார்ட்டி வைப்போம்னா, எது என்ன வைக்கிறீங்க பார்ட்டியா பைங்க சார், அதுக்கு ஒரு 10 ரூபா நாங்க கொடுக்கணும். நம்ம எல்லாருமா என்ன கேட்கலையே? இப்ப கேட்டமே சார், என்ன நீங்க முன்னாடி கேட்கல, நீங்க வைக்கிறதுக்கு எப்போ நினைச்சீங்களோ அப்போ நீ கேட்டிருக்கணும், என்ன கேட்கல. இல்ல சார், அது நம்ம 10 பேர் நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் இல்லைன்னு சொல்ல, ஒரு பார்ட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, போறவருக்கு 10 ரூபா அப்புறம் வர்றவருக்கு 10 ரூபாயா தாங்காது, என்ன செய்வீங்க? அப்போ பக்கத்துல இருக்க சொன்னாங்க, டே அது ஆளண்டா புறவிடா, அதுதான் உள்ளுக்குள்ள முசுடு, இன்னொரு சேடிஸ்ட், இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஆளண்டா பிறவி, அங்கிட்ட ஒரு டைபிஸ்ட் இருக்கு, அது கல்யாணமே ஆகாது. அந்த சிஸ்டத்தை போய் அப்பா அப்படின்னா 40க்கு மேல பக்கத்துல சொன்னா, நாய்க்கு நம்டா இதெல்லாம் கலந்து அலுவலகத்துக்குள்ள நம்முடைய மனசுல வரக்கூடிய தகராறு, நம்ம மனசு டென்ஷன் இருக்க, என்னடா இதுக்குள்ள குப்பை கொட்டும்படி வச்சுட்டானே ஆண்டவே நம்மள,
இதுக்குள்ளே நாம் கூப்பிட்டு இந்த இடம் இந்த நெருக்கடிகளுக்குள்ள சிக்கி நான் சீரழிய வேண்டியிருக்கேன் அப்படின்னு போற போற இடம் அலுவலகங்களுக்குள்ள இந்த பக்கம் வீதிக்கு போனா அப்படி இந்த வெளியில வந்தா அப்படி திருப்பிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் சோடா பாட்டில் எடுத்து டபார்னு எறிகிறான் என்னடா அப்படின்னா சார் அந்த ரெண்டு கோஷ்டி அங்க பெரிய கலவரம் சார் பெரிய கலவரம் போகிறாதீங்க அப்படின்னா இப்ப இந்த செய்தி வீட்டுக்கு போயிருக்குமோ அங்க எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்றதுக்குள்ள ஒருத்தர் சொல்றான் சார் இன்னும் ஸ்கூல் பக்கத்துல அடி பயங்கர கலவரமா சார் நான் அங்கதான் நான் பயில சேர்த்து விட்டு இருக்கோம் பார்த்தா இந்த ஸ்கூல் சார் சொல்றீங்க என்ன இந்த ஸ்கூல்னா அலுவலகத்துல இருக்க முடியுமா நமக்கு அலுவலகம் தான் சுகமான இடம் தான் சில நேரங்களில் வேலையும் செய்யலாம் சில நேரத்துக்கு விசித்திரமான கேரக்டரையும் பார்க்கலாம் கேன்டீனுக்கு போனவருங்க அதுக்கு பார்த்தாரு கேன்டீனுக்கு போறோம்னு வைங்க கேன்டீனுக்கு போறோம்னா நம்ம எப்ப கேன்டீனுக்கு போறோம்னு தெரிஞ்சு ஒத்த வருதா சில கேரக்டர் அப்படி இருக்கும் நம்ம எந்த நேரம் போறோம்னு அவனுக்கு தெரியும் சொல்லுவா கழுகுக்கு பூக்கு வேஸ்ட மாதிரி கரெக்டா அவங்க நினைப்பான் என்ன சாலவன் சார் நேத்து நீங்க பேசின பேச்சு இருக்கு பாருங்க சூப்பர் இனிமே சார் ஏய் என்னப்பா சார் ஒரு ஒரு வடை கொடு நமக்கு ஒரு கணக்கு எப்படி இருக்கும் வாங்கி கொடுக்க போறாங்க இங்க நெஞ்சு பூரா கதக்கு கதக்கு இருக்கும் என்ன கதக்கு சண்டாசப்பாவி நான் காப்பி மட்டும் தான் குடிக்க வந்தேன் இதுவரைக்கும் கடன் எழுதுனது இல்லை ஏற்றில அங்க எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் அட்டை போட்டிருப்பான் நம்ம எழுதுனது இல்ல என்னடா செய்ய போறோம் அப்படின்ட்டு என்னப்பா நீங்க சும்மா இருக்கீங்க நீங்க சும்மா இருங்க புரிய வடை குரு இங்க ஒரு வடை வைப்பா அவர் வடை குடியாங்க அடையை குடிச்சாச்சு அங்கே குடுத்தாச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்த சீக்கிரத்துல காப்பி சாப்பிட்டான்னு தெரியல என்ன சீக்கிரம் சாப்பிட்டான்னு தெரியலையா நம்ம எப்படி திரும்ப நம்ம இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிடு எப்படி தான் நாலு பேர் பேச வருவாங்க பேசிக்கிட்டு இருக்கு குடிச்சுட்டான் காப்பியை குடிச்சது மட்டும் இல்ல நம்ம முதல் ஒரு தட்டுனா சார் கீப்பிட்ட எதே வாங்கி கொடுக்குறதையா கேப்பிட்டான் என்ன செய்வீங்க நீங்க இப்படியும் பாத்திரங்கள் ஒரு அலுவலகத்துக்குள்ள எத்தனை வினோதமான பாத்திரங்கள் இருக்கும் நினைக்கிறீங்க இவ்வளவையோடு கூட இருந்தா அந்த கணம் அந்த காப்பி குடிச்சுக்கிட்டு அவனுக்கு அவன் போயிட்டான் பாருங்க போன உட்பா நம்ம பாக்கெட்டை இங்க பிடிச்சு பாக்கிறது அது மட்டும் இல்ல சண்டாளி வீட்டுக்கு போன உடனே கேப்பாளே என்ன வாங்கி கொடுத்துட்டியா இருக்க மாட்டேல உனக்கு உனக்கு இதே தொழில் அவ பிடிச்சு ஏசுவாளே அப்படின்னு இங்க இருக்கும்போது அங்க நினைவுகள் இருக்கு இல்லையா இப்படி அலுவலகத்துல பரபரப்பு என்பதும் வீதியில் பரபரப்பு என்பதும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இத்தனையும் இருக்கல அதத்தான் அந்த ஆட்கள் உருக்கமா சொன்னாங்க அங்க விட்டுட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் ராஜா சொன்னார் பாருங்க அந்த இந்த குண்டு குழிக்கெல்லாம் தாண்டி அப்பால வந்தோம் வந்து நின்னா வீட்டுல வாசல்ல விளக்குகளை எல்லாம் இல்லாத போது மனைவியும் பிள்ளைகளும் வெளியில நின்றுட்டு இருந்த காட்சி இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள வந்து போடா அதுக்கான பயப்பட போறோம் இல்ல எங்க மதுரை கிழங்க வந்தீங்கன்னா ராத்திரிகள் கொசு படையெடுப்பு இருக்கும் பாருங்க இங்க கொசு இருக்கா அதானே எல்லாம் இருக்காதே ஆமா ஆள விட்டு இல்ல நம்ம எல்லாருமே அவுட்டு அந்த இரவுல விளக்கு இல்லாததுக்கான பயன்தான் இப்படி சாமி நான் தூங்க போறேன் முருகா எப்பா கந்தா நான் எப்படியா என் காலத்துக்கு நீ இரவு பொழுதுல கழிக்க போறேன் என்ன பாடியா என்ன பாடு அந்த பொம்பளை சொல்றா எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே துணிமைய முந்தானைய வச்சுட்டு போய் வச்சுக்கிட்டு ஐயோ 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 அப்படின்றா நமக்கு உடனே கொசுவுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையே பொண்ணு ஐயோன்னு சொல்றதுக்கு என்ன செய்வீங்க வீட்டுக்குள்ள முடியல இந்த சின்ன பிள்ளையா கால தூக்கி கிட்டு போடுறான் டமக்குன்னு அந்த சின்ன பிள்ளையா டப்புனு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம மேல சாகுது அதுகளை ஒதுங்கி பதுங்கடா ஒதுங்கி பொடுக்கடானா இருக்கா வீட்டுக்குள்ள இரவை சமாளிப்பது என்பது அவ்வளவு கடினம் தானே இது ஒரு புறம் தானா பகல்ல விடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போற போது வீட்டுக்குள்ள
யார் இருக்கா வீட்டுல? பெருசுகள் வீட்டுல இல்ல. இப்ப ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்கு, ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்கா? அவன் நான் கொண்டு வந்தவதான். வாய் நீளம், அம்மா சொல்ற வாய் நீளம். ஏமா நீ கொண்டு வந்த புள்ள தானம்மா, சின்ன பிள்ளைமானா? ஆமரா, அவ சின்ன பிள்ளைன்னு உனக்கு தெரியுது, நான் பெரிய பிள்ளைன்னு உனக்கு தெரியலையே? தெரியாதரா உனக்கு? அவன் சொக்குப்படி போடுறான்ல. நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன், ஏமா இப்படித்தானம்மா உன் இளமையிலேயே நீ இருந்திருப்ப, சமைச்சு சாது உங்க மாமியார் சமாளிச்சிருக்காருலம்மா, ஏமா நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியலை. சொக்கு பொடி போடுறான்றா இவன், அங்க உள்ளுக்குள்ள சொக்கு பொடி போடல, பாத்திரத்துல காப்பி டம்ளர் டமக்கு கீழே போடுறான். இங்கிருந்து விழுந்து ஓடுறோம். இனி நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன் முன்னாடினா அப்படி சொல்ல மாட்டா, இங்கதான் இருந்து குப்பை ஊட்டி ஆகணும். நம்ம தான் சொல்லுவோம் ஓடி போங்க அப்ப வீட்டுக்குன்னு. இப்ப அப்படி இல்லை. அவ என்ன சொல்ற, இனி நான் இங்க இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கிளம்பு என் கூடன்றா. அப்போ அதனால என்ன செஞ்சுக்கோ, பெரியவங்களும் இப்ப இல்லை, நம்மளும் அதுக்கு சரியில்லை, அவங்களுமே சரியில்லை, நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு பென்ஷன் வருது, அவருக்கு பென்ஷன் வருது, எத்தனை அவடா வருது, நான் ஏண்டா இவாட்டா கஞ்சி குடிக்கணும்? பல நேரங்கள் இந்த முதியோரை பத்தி பேசுறாங்க எல்லாரும், அதுல ரெண்டு பக்கமுமே சில சிக்கல் இருக்குங்க. ஒத்துக்கடா அநேக மாமா மாமியா இருக்காங்க பாருங்க, முடியாது. நாங்க வரோம், சுகமா இருக்கிறோம், பென்ஷன் பணம் இருக்கு, எங்க வந்த சேவிங்ஸ் இருக்கு, ஓகே மிச்சம் இருந்தா எடுத்துக்க. அதுக்குள்ள மருமகள் சொல்ற, அதுக்கு தானே நீ அங்க போற அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஓதுறா. எல்லாம் உங்க அக்கா வீட்டுக்கு போக போகுது, நீ இப்படின்னு இழிச்சுக்கிட்டே தெரியும். எல்லாம் அக்கா வீட்டுக்கு போக போகுது, நீ இழிச்சுக்கிட்டே தெரியும். எங்க வீட்டுல வந்து கேட்கும் போது மட்டும் வாய் அதை கூடு இதை கூடுன்னு பாத்தியா, கொண்டு போறா உங்க அக்கா அம்பட்டையும் வலிச்சுக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்க பையன் ஒரு அடி அடிக்கிறா, வாங்கடா சாபம் எல்லாரும் என்ன வீட்டுக்குள்ளே டென்ஷன். முதியோர் கதை அப்படி இருக்கு, இது போன விற்பாடு நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை வேலையா, ரெண்டு பேருமா செய்யறதுனா வேலை இவ்வளவுக்கும். இந்த பெரியவங்களை வெளியே அனுப்பி விட்டு முன்னாடி இல்லாத மிக்சி கிரைண்டரு என்னென்ன வேணும், பூரா வாஷிங் மிஷின் காசிங் மிஷின் எல்லாம் வாங்கி போனது, கம்பு கும்புன்னு போட்டிருக்கோம், எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. பூரா எந்திரம்னா போட்டு சுவிட்சத்தான் தட்டணும். அவ சொல்றா நீ தட்டுன்றா, எல்லாம் போடு நீயே தட்டு, என்ன செய்ய முடியும்? ஏ அவளுக்கு ஆகிற வேலையா, அடுப்படி வேலைன்னா சும்மாவா இருக்கு, மூணு நேரம் சமையல், அதுல ஏதாவது ஒரு முடிவுக்கு நம்ம வரணும்ல, ரெண்டு நேரம் சமையல் வச்சுக்கிடுவோமா, இல்ல ஒரு நேரம் ஹோட்டல் எடுத்துக்கிடுவோமா, ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கிடுவோமா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. உரம் பட மாட்டாங்க பொம்பளைங்க, அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களே ஆக்கி நம்மளை வசப்படுத்தணும். அதுவே இருக்குல்ல, நல்லா சாப்பிடியா, நம்ம நல்லா என்ன போற நாளைக்கு நல்லா அப்படி சாப்பிட்டோம்னா இப்படி போட்டா நல்லா வளர்ச்சி சாப்பிடுவேன். அது ஒரு பக்கம் எக்கிட்டு வாங்க, அவ்வளவு செய்யறது, இதை செய்ய அதை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய, ஆனா அந்த பெண்களுக்கு வேலை. அது அப்புறம் பின்னாடி நம்ம வீடுகள்ல நூலாம் படையாதா, யாரு அதெல்லாம் கண்டா, குப்பையா கூடமா யாரு கேட்டா, ஏதோ சுத்தம் பண்ணி வச்சு ஏதோ பண்ணி வச்சிருச்சீங்க. இப்ப நீங்க பாருங்க, அவர் சொன்னார் சனி ஞாயிறு அப்படின்னு வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் எத்தனை வேலையா, ஒண்ணு ரெண்டு வேலையா கிடக்கு. அதுல இந்த சின்ன பையன் ரூமுக்கு மட்டும் போயிட்டோம்னா அவங்க கிழிச்சு போட்டுருக்க குப்பை இருக்கு பாரு, எரடா அப்படின்னா புறா ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க் என்ன கிழிச்சு போட்டீங்கன்னா தப்பு தப்பா இருக்குல்ல, சரி தப்பு தப்பா இருக்கு அந்த குப்பை தொட்டில போட்டுக்கலாம், போர்டு வாங்க எடுத்து போடுங்க அப்படின்றா. அதுக்குள்ள இன்னொரு புள்ள முடியாது, அப்பா அவன் இன்னும் ரொம்ப வச்சிருக்கான்பா, இவா உடனே இவன் ஆச்சுறான், நீ வச்சிருக்கிற புள்ள ஓரமில் வந்து நான் எடுத்துருவேன். அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கெஞ்சி கூத்தாடியாடே, வேணாண்டா எங்க சண்டை எங்க வீட்டோட இருக்கட்டும்டா, உங்க அம்மா கிட்ட நான் வாங்குற அடியோட போதும்டா, விடுங்கடா. எத்தனையா வீட்டுக்குள்ள இந்த நெருக்கடி வந்துருது, இது விடுமுறையா? வேலை காலமா இருந்தா பகல் பொழுதுல இருந்த போ, அதிகாலை பொழுதுல அந்த பெண்ணு படுற பாடு, ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி காலை பரபரப்பு இருக்கு பாருங்க, இந்த பரபரப்பே உடம்ப அப்படியே
மச்சி, பெண்கள் அதுல படுற பாடு இருக்கு பாருங்க, சமையல் இருக்கும் ஒரு பக்கம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, யா நீ தண்ணி விட்டுருவாயா, நீ தண்ணி விட்டுலாம், இன்னைக்கு சிங்கக்கிழமையா தண்ணி விட்டுருவாயா, சாமி சாமி அது தண்ணி மட்டும் பிடிச்சிருக்கு, அங்க ஒன்னும் ஏத்தி கித்தி எடுக்க முடியாது, குழாயில பிடிச்சாகணும், அங்க குழாய போய் திறந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அது ஒரு நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஒரு இன்னிசை முழக்கம், அது அப்புறம் நம்ம ஓடி போய் எம்மா ஒரு காக்கா வருது என்ன அப்படி தயாராகும், நீ கையாரியா அதுக்குள்ள இந்த பய ஒருத்தன் ஓடியாடுறான், எவா எவா ஹோம் ஒர்க் உனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, இத தண்ணிய பிடிச்சுக்கிறேன்டா, ராத்திரி ஹோம் ஒர்க் பாருன்னு சொன்னலடா, அது தூக்கமா வந்து சொல்ல கேம்ஸ் விளையாட்டுல பாத்தியார் போட்டு எங்களை 1 மணி நேரம் கவாத்து வாங்கிட்டாரு அப்படின்னு உடனே எவன விளையாடுறான் சொல்லி தர சொன்ன, யாரா விளையா கேம்ஸ் எல்லாம் போச்சுனா பாடம் தானே படிக்கணும், அப்புறம் ஒலிம்பிக்ல அப்புறம் எப்படி வாங்குறது, கேம்ஸுக்கு போனாதானே ஒலிம்பிக்ல வாங்கணும், நீ உடனே போச்சுனா கேம்ஸுக்கு இப்ப தண்ணி இருக்கா, இது கேம்ஸுக்கு போறது, இங்க தண்ணி குடிக்கிற வேலை துணி துவைக்கிற வேலை ஒன்னா ரெண்டா இந்த பரபரப்புல நம்ம அதுல அவங்களை குளிப்பாட்ட அவன் உள்ள போயிட்டானா சோப்பு கட்டி எடுத்துட்டானா, இவ்வளவுதான் வீடே மணக்குது, என்ன இவ்வளவு மனம் மணக்குதுடா, அவன் ஆனந்தமா இருக்கா சோப்புல, அதுக்குள்ள அங்கிட்டு இருந்தது சின்ன பிள்ளை சொன்னா, எப்பா சோப்பு போச்சு சோப்பு உங்க சோப்புப்பா அப்படின்னா ஓடி போய் அடைய பாதிப்புல சோப்பு போட்டியாடா, நீனா சோப்பு கூட போடக்கூடாதா, உனக்கு ஒரு சோப்பு வாங்கிருக்கலடா, நான் அது நல்லா இல்லையில இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன், உரிமை ஒரு பக்கம் பார்த்தா அந்த பேதமையின் விளையாட்டு ஆனந்தமா இருக்கு இல்லைங்களா, ரசிக்க முடியாத அவனை பாக்குற போதையே என் தகப்பனை பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்தா ஒரு பக்கம் அவனை தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு, சோப்போட இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பக்கத்துல அடிச்சாடா அப்படின்னு அடியா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், இவ்வளவையும் சேர்த்து வச்சு அது காலை பொழுதுல ரெண்டு பிற வண்டிகள் இருந்தா ஓடுற பரபரப்பு, அதுல ஒவ்வொரு தெரு முக்கலையும் போட்டுக்கூடிய அந்த ஏத்த இறக்க இருக்கு பாருங்க, அதுல ஏறி இறங்குறது ஸ்பீட் பிரேக்கர் அது எங்கன பார்த்தாலும் போட்டு வச்சிருக்கான், அதுல ஏறி இறங்கி ஸ்பீட் பிரேக்ல கூட ஏறிடலாம் போல இருக்கு, வெட்டி இருக்கு குழி இருக்கு பாருங்க, அதை பார்த்து சித்தனையும் பார்த்து போய் இதுகளை சேர்க்கிறது, இதுல எத்தனை கவலைகள் எத்தனை துயரங்கள், ஒன்னா இருந்தா இந்த விருந்தினர் வந்ததை பத்தி சொன்னாங்க இல்லையா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் படிச்ச குடும்பங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அப்ப அந்த லெவலுக்கு இருக்கும் உறவுகள் அவங்க அங்கிருந்தே கடிதம் போட்டுருவாங்க, மாதிரி வரலாம்னு நினைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு போன்கள்லாம் பண்ணி முடிவாயிரும், முதல் தலைமுறை ரெண்டாம் தலைமுறையா வளரக்கூடிய குடும்பங்கள் இருக்குவாங்க, அங்கெல்லாம் ஊர்ல இருந்து வருவான், அவன் சொன்னா வண்டலூர் ஜூக்கு போறதுன்னு சொல்லி உண்மை அது அது பாட்டுக்கு திடீர்னு வரும் டக்குன்னு வந்து ஒரு 10-20 பேர் நினைக்கிட்டு ஆர்பாவில் இருக்கிறேன் நமக்கு ஒண்ணும் தெரியாது, யாரப்பா உள்ள இருக்குன்னு கேக்குறேன், வெறும் வரி வசூல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு வெளியே வந்து கதை, ஏ மச்சான் என்ன மச்சான் நீனா கதவை திறடா, ஏ மச்சான் என்ன மச்சான் கதவை திறந்துட்டு பேசுறானா, அவன் ரொம்ப உரிமையா பேசுறானா, மத்தவங்க சொல்லிருப்பான் மச்சினா நான் மச்சினா ஒண்ணும் இல்ல பொண்ணு எடுக்கணும்னு இருந்தேன், என் தங்கச்சி படிப்புலாம் போனா கொஞ்சம் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துருக்காரு, அது படிச்சப்ப இங்க படிச்சுட்டு போனீங்க இல்ல இப்ப என்ன அப்படின்னு அங்கெல்லாம் பேசிருப்பாரு, அவன் இங்க மெய்ப்பிக்கிறாப்பா அங்க உள்ளுக்குள்ள என்ன செய்வா, என்ன சொந்தம் இருந்தாலும் இவன் ஒரு ஆபீசர் கதவை தரங்கடான்னு பேசலாமா, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அவன் நினைக்கிறான் நம்ம இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருதல மணியமா கிடந்துகிட்டு சரி மச்சான் சரி சரி சத்தம் அப்படிதான் பேசி எங்களுக்கு பேசி பழகிட்டு இன்னைக்கு நாங்க அடக்கி வாசிக்க முடியுமா, சரி உன் வீட்டுல ஒரு உட்கார்றது கூட ஒண்ணும் காணமாக்கும் ஒரு விரிவா ஏதாவது அப்படின்னா, நம்ம காலையில சாப்பாடு இருந்தா குளிச்சிருவோமா, பாத்ரூம் என்ன இருக்கு எங்க இருக்கு பாத்ரூம், நின்முட்டு வச்சிருப்பீங்க நீங்க அதுல ஒரு வெள்ள கோப்பை வச்சிருப்பாங்கப்பா ஒண்ணுக்கும் விளங்காது, ஏன் இங்க வெட்ட வெளியில போயிட்டு வந்தாள் வெள்ள கோப்பை ஒன்னு வச்சிருப்பாங்க உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது என்னங்கடா நீ ஆயா, தண்ணி வருதாடா சென்னையில தண்ணி வருதா வரலையா, அங்க தண்ணி இருக்குமா, ஏய் சொல்லுங்கப்பா நாங்க வெளியேவாவது போறோம், இவ்வளவும் பேசுற ஆளு இதுல பக்கத்துல இருக்க ரெண்டு வீட்டுக்காரங்க எட்டி பாப்பான் எதுக்கு, புதிய ஆளுக மாதிரி போனாங்களே வந்தாங்களே
இங்க சொந்தக்காரங்க இவங்க தானா? அவங்க நினைச்சு போயிரு. அவன் அங்க உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே ஈரக்கொலையெல்லாம் வாடி போய் வெட்டி பார்த்துட்டு, ஐயா ஏயா அப்படி அனுப்பி விடப்படாதா? முடியாதுமா, அனுப்ப முடியாதுமா, என் சொந்த பந்தமா ரத்தமான கட்டினே நினைச்சையா, உங்க சொந்தம்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். பாவிய மனுஷா, இப்ப அனுப்ப வழியே இல்லையாங்க. அனுப்பிடாதா, அவர் சொன்னது உண்மை. நமக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கும். ஆனா இது இந்த முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறையா வளர்ந்துருக்காங்க பாருங்க. அவன் உறவுகளை பிரிக்க முடியாது. இப்ப நம்ம பல ஆட்கள் இருந்துட்டோம், சொந்த பந்தங்கள் இவ்வளவுதான். சரி, கல்யாணத்துக்கு வானா கூட அவர் அங்கன்னு சொல்றா, வரலான்னு தான் பாக்குறேன், அப்புறம் நம்ம சொல்லணும், டிக்கெட் நான் எடுத்துறேன், டிக்கெட் நான் எடுத்துறேன். இல்ல கண்டா நான் ஒத்தில வர முடியாது, அவளையும் கூட்டிட்டு தான் வரணும். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? ஒரு டிக்கெட்ல ரெண்டு டிக்கெட் எடுனா அர்த்தம். இப்ப நம்ம நம்மளுடைய நிலைமை அப்படி வந்துருச்சு, ஒரு மிடில் கிளாஸ் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அங்க அவன் அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கல்யாணம்னா வந்துருவான், அள்ளி ஒரு பெரிய ஊரே கூட்டிட்டு வருவான். அம்மாளுக்குப்பா கல்யாணம், சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இந்த உறவை நீங்க என்ன செய்வீங்க? தவிர்க்க முடியாது. அது வந்து எழுந்துச்சுன்னா அதுல ஒரு பரபரப்பு. இந்த பிள்ளைகளா ஓட்ட மாட்டேங்குது. அவரு இங்க வாடா, உங்க அப்ப இங்க நல்லா உட்கார்ந்து வளர்ந்தேன் அப்படின்னு இருந்த சின்ன பையில அவ கிட்ட போய் அவங்க அம்மாட்ட போய் நின்றுட்டு, ஆமா அது கிருக்குன்னா வந்திருக்காங்க. அப்பா சொல்றா, எல்லாம் உங்க அப்பா வகையறாடா, என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? இது எல்லாம் வீட்டுக்குள்ள. ஏன்னா அவன் நம்ம நம்ம பொண்ணு எடுக்கும் போது கொஞ்சம் நம்மளை விட இன்னொரு தலைமுறை முந்தின தலைமுறையை பார்த்து எடுத்துட்டான். எல்லா வடக இடங்களையும் நீங்க பாருங்க, இன்னொரு தலைமுறையை பார்த்து எடுத்துட்டான். இப்ப அவங்க வீட்டு ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் கல்ச்சர். அவங்க அப்படி வந்தா ரொம்ப அமைதியா இருக்காங்க. என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க? அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க. அது ஏற்கனவே அந்த உரை செதுக்கியாச்சு, வெட்டி விட்டுட்டு மிச்சம் நிக்குது. நம்ம என்ன வெட்ட முடியாது நிக்குது. அப்போ இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சிரமங்கள். இதெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போறதா இருந்தா, வீதி நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடி அந்த வீதியோட நின்று போயிடும். வீதி நெருக்கடி நம்மை ஒண்ணு பெருசா பாதிக்கிறது இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க நெருக்கடிகள் வந்துருது பாருங்க. என்னது, ரெண்டு பொம்பளைப்புள்ள நிக்குது, வர்ற மாப்பிள்ளாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறான். ஒண்ணு அமைய முடியல. இந்த பக்கத்துல ஓடுறோம், ஒரு ஜோசியம் பார்க்க போறோம், அந்த பக்கத்துல போய் ஒரு ஜாதகம் பாக்குறான், அங்க கேட்கிறோம், இங்க கேட்கிறான், ஒண்ணு முடியல. பிள்ளைகள் நிக்குது, பார்க்க பரிதாபமா இருக்கு, அழகா இருக்கு. பிள்ளைங்க நம்மகிட்ட என்னடா இல்லை, ஆனா ஒண்ணு தகைய மாட்டேங்கிறே. அப்படின்னா அதை நினைச்சிட்டாலே தகப்பனுக்கும் தாய்க்கும் பதட்டம் இருக்குமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, அல்லது சரியில்லாத பையங்க அதை பார்க்கிற போது, படிக்காத பையன் அதை பார்க்கிற போது, அல்லது விழுந்துட்ட மனைவி, ஒரு ஏஜ் வந்துருச்சியா, அவ்வளவுதான், ஒரு கட்டம் இப்படி பாத்ரூம் போயிட்டு தான் வந்தா, 45 தான் வயசு, பாத்ரூம் போயிட்டு இப்படி வெளியில கீழே காலை வச்சா சரட்டு ஒரு ஒழுக்கு ஒழுக்குச்சு, அப்படியே டப்புன்னு உட்காந்துட்டா, உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அவ உடம்பெல்லாம் வேர்க்குது. சேலம் தான் எடுத்து விடிய வாயில வச்சா, முகத்தை விட்டு தொடச்சா, பையன் அங்க இருக்கு, எவா அம்மா அப்படின்னா, இங்க இருந்து கிடுகிடுன்னு ஓடுற, பார்த்தா உட்கார்ந்து இருக்கா, என்னடா என்னடா செய்யுதுன்னா, ஒன்னும் பேசல, உடம்ப பார்த்தா குப்புன்னு வேர்த்துக்கிட்டு இருக்கு, என்னப்பா செய்யுதுன்னா, இல்லையா அடிக்கடி இப்படி வருதுயா, என்ன செய்வீங்க, அடிக்கடி இப்படி வருதுன்னா நீ ஏண்டா என்கிட்ட சொல்லல அப்படின்றான். அவன் சொல்றா, உனக்கு ஏற்கனவே 1000 கவலை, என் கவலையும் உங்ககிட்ட நான் போடட்டுமாயா அப்படின்னா, அந்த கணம் என்ன ஆயிடுவீங்க, உங்களுடைய அலுவலகம் 1000 நெருக்கடி இருக்கலாம், ஆனால் இந்த ஒத்த நெருக்கடியில சட்டுன்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்து, இறைவா இவா இல்லைன்னா என் கதை ஒண்ணு நடக்காதே, என்னுடைய மொத்த குடும்பமும் முடிஞ்சு போயிருமே, நான் என்னடா செஞ்சேன் சாமின்னு போய் இந்த பக்கத்துல முருகன் படத்தை பாக்குறேன், அந்த பக்கத்துல சிவபெருமான பாக்குறேன், பார்வதியை பாக்குறேன், யோ அப்பா கும்பிடுறேன், ஓடுறேன், இங்கிட்டு போறேன், அங்க போறேன், அங்க வர்றேன், அவனை கூட்டிட்டு போனா, டாக்டர்கிட்ட போனா, அவரு இப்படி நிக்கிறார் நின்று பார்த்துட்டு, சார் இது ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கே, விட்டுட்டீங்களே,
அப்படின்னா அவளை பாக்குறான், கிரிக்கி நீ என்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன்னு. ஒரு பக்கம் அவன் என்ன சொல்றா, எனக்கு தெரிஞ்சா என்ன செய்ய, என் நிலவு இப்படித்தான், சரி இருக்கட்டும் அவன் பார்ப்பான் அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்றா. நமக்கு முடியலை, நம்ம கனப்பொழுதிலே ஆடி போகிறோம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. டாக்டர் சொல்றாரு, பாத்துக்கங்க அம்மாவே, நல்லா பாத்துக்கங்க, கவனிச்சுக்கங்க, வேண்டியதை வாங்கி கொடுங்க. வேண்டியதை வாங்கி கொடுங்கன்னு சொன்ன உடனேயே அவள் என்னுடன் பிறந்தவள் அல்ல, என் ரத்தமும் அல்ல, ஆனாலும் என் விழிகள் கண்ணீரை சிந்துகின்றனவே, என்னன்னு தெரியலையே. அவளை கைய பிடிக்கிறேன். அவள் சொல்றா, உனக்கு கவலைப்படாதையா, கவலைப்படாதே, கடவுள் நம்மளை ஒன்னும் கைவிட மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றக்கூட அந்த வார்த்தை. அவளுக்கு ஒன்னா எனக்கு ஒன்னா, இதுதாயா இந்த நெருக்கடி இருக்கே, இதுதாயா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பதட்டத்தை, மிகப்பெரிய பரபரப்பை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. வெளியிலே இருக்கிற நெருக்கடி பலருக்கு சமாளிக்கலாம், அது நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அங்க கேட்கிறோம் பார்க்கிறோம் பத்து பேரோட சிரிச்சுட்டு வந்துருவோம். வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கடி இருக்கே, அது தனிப்பட்ட நெருக்கடி, நம்மை தாக்குகிற நெருக்கடி. அந்த நெருக்கடிகள் தான், வீட்டு நெருக்கடிகள் தான் நம்முடைய பரபரப்புக்கு, நம்முடைய பதற்றத்திற்கு பெரும் காரணம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி வழிபட்டுக் கொள்கிறேன்.